உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2019. இந்த ராசி பலனை கிட்டத்தட்ட 500,000 மேலான வியூவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏதோ ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் இந்த மாதந்தோறும் ராசி பலன், இப்போ நம்ம கொடுக்கறது புத்தாண்டு ராசி பலன் 2019. இதுக்கப்புறம் மாதந்தோறும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரைக்கும் மாதந்தோறும் ராசி பலன், வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடு வாசல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ரூமுடைய அமைப்புகள், இதெல்லாம் வாஸ்து சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நியூமராலஜி, நியூ பார்ன் இல்லை பெரியவங்களுக்கு உண்டான நியூமராலஜி நேம் கரெக்ஷன் ஆர் நியூ நேம், இதெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸோடு கொடுக்கறது. ப்ளஸ் ஜெமாலஜி, என்ன ஜெம் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எந்த ஜெம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு கொடுக்கும். ருத்ராட்சா, வாட் ருத்ராட்சா, என்ன ஃபேஸில் உள்ள ருத்ராட்சா உங்களுக்கு வந்து ஒரு ரெமெடியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, பட் ரெமெடி என்ன, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் பாருங்கள். பயனுள்ள தகவல்கள், ஏகப்பட்ட தகவல் இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம இந்த 2019 பற்றி நம்ம பார்க்கும்பொழுது மேஜரான பிளானட்டோட டிரான்சிட்ஸ் ஏதாவது இருக்கா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்கள் ராசிகளில் இந்த கோள்களுடைய நகர்வு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேஜரான டிரான்சிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி, குரு, ராகு, கேது. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலான காலத்தை எடுத்து டிரான்சிட் பயிற்சி அடையக்கூடிய கோள்கள். இப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கோள்கள் எடுத்திங்கன்னா மாதந்தோறும் நகர்ந்துடும். எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங். ப்ளஸ் சந்திரன், இந்த சந்திரன் தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த ராசி சக்கரத்தில் வருதோ அதை ராசின்னு எடுத்து அதை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அப்போது இந்த சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். அப்போது 2019 சனி மாற்றம் இருக்கானா இல்லை, குரு நவம்பர் மாதத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதுக்கு பிறகு ராகு கேது மாத்திரமே இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு டிரான்சிட் இருக்குது. அப்போது இந்த மார்ச் மாதத்தில் ராகு கேது டிரான்சிட் மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச், அதுலேயும் குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன். மற்றபடிக்கு இந்த ஜாதகமில் இந்த 2019 வருடத்தில் மேஜரான டிரான்சிட்ஸ் வந்து எதுவும் இப்போ கிடையாது. சரி, ஆனால் ரெண்டு கிரகங்கள் வக்கரம் அடையுது. சனியும் குருவும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில். இந்த 5 காலங்களில் சனியும் குருவும் வக்கரம் அடையும், திரும்ப முன்னாடி போகும். இதில் குரு அட்வான்ஸாக என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வந்து மே, அதாவது ஜான், ஃபெப்ரு, மார்ச், மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து அது ஃபார்வர்டில் மூவ் பண்ணி சனி, குரு, கேது மூணு ஒன்றா கன்ஜெக்ஷன் வந்து திரும்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓவரால் வியூவில் தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். இதில் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி பலன் பொருந்தும். சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வீட்லேயே இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. பிளானட்ஸ் ஆர் மூவிங் எவ்ரிடே. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கோ அதற்கு அந்த கிரகங்கள் வழிவகுக்கும். உங்கள் முயற்சி அவசியம் தேவை. இப்போது டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி 2019 இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ், ஜாப், கரியர், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ட்ராவல், இது எப்படி இருக்குன்றத ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம் அப்படிங்கிற ராசிக்கு செவ்வாய் வந்து ஒரு பாசிட்டிவான சைடில் நகர்ந்துட்டுருக்காரான்னு எடுத்திங்கன்னா 2018 2018 இந்த செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு உச்சம் அடைஞ்சு ஒரு குழப்பங்கள்லாம் கொடுத்துருக்கு. ப்ளஸ் இந்த வருடத்தில் இந்த 2019 சனி ஒரு மேஜரான பிளானட் வந்து இந்த மாஸ், அதாவது செவ்வாயுடைய மேஷ ராசிக்கு தொழில் கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவதே சனி தான். நீங்கள் சாட்டர்ன் உங்கள் ஜாதகமில் எப்படி அமைஞ்சிருக்கோ, இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துப்போம், சனி நல்லா அமைஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு ஜாப், பிஸ்னஸ், கரியரில் வந்து நல்ல லீட். சனி சரியாக அமையலன்னு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்களை ரொம்ப கெடுக்கும். இப்போ மேஷ ராசிக்கு 2019 சனியுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 9th வீட்டில் சனி. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் இந்த 9th இடத்துல வந்தால் அதுக்கு பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் லக், ஃபார்ச்சூன். அப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள், புதிய தேடல்கள், புதிய பதிவுகள், புதிய பிரயாணங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி. சனி இந்த 2019 9th இடத்துல குருவுடைய வீட்டில் இருந்து அதுக்கு ஒரு வீடு முன்னே, அதாவது அந்த சனிக்கு அடுத்த வீட்டில் விருச்சிகமில் குரு பொசிஷன் ஆகிட்டு சனிக்கு அருகாமையிலே இருக்கார். ஒரு சூப்பர் வீடில் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு யோகமான வீடு அந்த தனுசு. அந்த இடத்துல சனி இருந்து அதுக்கு அருகாமையிலே குரு இருக்கணும். இந்த காலம் குரு 8th பொசிஷன் ஆகி இருந்தாலும் தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை ரீதியாக ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கும். இதில் எப்படிலாம் நடக்கும், வருடம் துவங்கும் போதே செவ்வாய் 12th பொசிஷன் ஆகுது,
அப்போ ட்ராவல், இது வரைக்கும் பயணமே பண்ணலை, இது வரைக்கும் வேறு நாடு வேறு ஊர் சென்று வேலை செய்ய முடியலனா, இந்த முறை அதுக்காக பர்டிகுலராக காத்திருக்கிறவங்க லிஸ்ட்டு வந்து எடுத்திங்கன்னா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பயணங்களுக்கு அதிகமான சாய்ஸை கொடுக்குற சான்ஸை கொடுக்குற ஒரு டைம். குரு 8th ஹவுஸில் பொசிஷன் இருக்கிறதுனால கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய வாய்ப்பு, விசா ப்ராசஸ் த்ரூ, ப்ளஸ் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷர் ஒரு யங்ஸ்டர் வந்து படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடுறார். எடுத்தோடனே அவருக்கு பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் இருக்கார், சென்னையிலே வளர்ந்துருக்கார், சென்னையிலே படிச்சிருக்காருன்னா வேறு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரியான ஒரு பலம், வேறு ஒரு ஸ்டேட், அதுக்கப்புறம் வேறு ஒரு நாடு, வேறு ஒரு கண்டம், இதெல்லாம் பிரயாணம் பண்ணி ஒரு வேலையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு தான் மேஷத்துக்கு இந்த 2019 பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஏன்னா சாட்டர்ன் மாறப்போகிறது கிடையாது, வக்கரமடையும், பட் அதனாலும் அடுத்த வீடுகளுக்கு அது செல்லாது. இது வந்து ஒரு முதல் பலனாக நீங்கள் எடுத்துங்க. பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பிஸ்னஸ்க்கு வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் ஒரு கொட்டேஷன் அனுப்புறீங்க, இது வரைக்கும் கொட்டேஷன் த்ரூ ஆகலாம், அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதிகமான உழைக்கிற நேரம், ஏன்னா குரு 8th வீட்டில் இருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட கோல் வந்து குரு தான். அவர் 8th இடத்துல இருக்கும்போது என்னென்னா பொருளாதாரம் கொஞ்சம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும், செலவுகள் கூட வரும், ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, சுப செலவுகளாகவும் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா 12th இடத்துக்கு அதிபனான குரு 8th இடத்துல வரதுனால ஒரு சுப செலவுகள், ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தைங்களுக்காக ஒரு லாங் டேர்ம் இன்சூரன்ஸ், ஜுவல், இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த மேஷராசிக்கு இந்த சேவிங்ஸில் கொடுக்குது. இப்போது இந்த பிஸ்னஸை பற்றி பார்க்கும்போது, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் ரொட்டேஷன், பிஸ்னஸ் மூவ்மெண்ட்ஸ், டூ அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஃபேவரபுளான ரூட்டில் வந்து டைவர்ட் ஆகி கொண்டு போகுது. இது ஜாப், கரியர், பிஸ்னஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ராகு கேது டிரான்சிட் வந்து இந்த மார்ச் மாதத்தில் நடக்கும். அது நடக்கும்போது சனியோட கேது கன்ஜெக்ஷன் ராகு அங்கே 3rd ஹவுஸில் வரும்போது, சகாயங்களில் ராகு வந்தால் கிளை தொழில்கள் செய்ய வாய்ப்பு உருவாகும். அடிஷ்னலாக ஏதாவது லேர்ன் பண்ணுறது, அடிஷ்னலாக ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் அந்த சான்ஸை கொடுத்துரும். குரு 8th வீட்டில் இருந்து சனிக்கு அருகாமை வீட்லேயும், குருக்கு கேதுக்கு அருகாமை வீட்டில் இருக்கும்பொழுது இந்த அசுப கோள்கள் கொடுக்கக்கூடிய அசுப பலனையும் குரு நிவர்த்தி செய்யக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்துவார். அடுத்தது இந்த மேஷத்துக்கு நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும், ஹெல்த்தில் 8th வீட்டில் குரு இருக்கிறதுனால அசுபர்கள், அதாவது ராகு கேதுவால் விபத்து கண்டம்லாம் இப்போ விலகுது, சனியாலையும் உங்களுக்கு வந்து நோய் விபத்து பிரச்சனைகள்லாம் நீக்கப்படுது, நோயிலேருந்து நிவர்த்தி. ஏன்னா குரு 8th ஹவுஸில் வரும்பொழுது கெட்டதை அழிப்பவன், கெட்டதை கலைபவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சுப கிரகம். இந்த கிரகம் உங்களுக்கு நோயிலேருந்து நிவர்த்தியை கொடுக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து தடங்கல்கள் கிடையாது இந்த வருஷம் வந்து, உண்மையிலே வந்து பிளாக் ஆர் ஆப்ஸ்டக்கல்ஸ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்கன்னா கல்யாணத்தை வழி பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா குரு 8th, ஸோ குரு பார்வை சுப பலன் அப்படிங்கிறதும் கிடையாது. அப்போ தடங்கல்களும் கிடையாது, நல்ல பலனும் கிடையாதுன்னா, ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ண போகிற பார்ட்னர் சுப ராசிகள் இருந்து குரு பார்வையில் இருந்தால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா அவங்க கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சைல்டு பர்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் உண்டான்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை அந்த புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5th இடத்துல பதியாது. அது பதியலனால கூட உங்கள் பார்ட்னருடைய ராசி அந்த மாதிரி பதிவு இருந்தால் அவர்கள் மூலயமா இந்த சுப பலன் ஏற்படலாம். திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுத்துக்குமே இப்படி தான் அந்த பலன் எடுத்துக்க முடியும். ஒரு ஏஜுக்கு மேலே உள்ளவங்க, கொஞ்சம் வயசில் மூத்தவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு ஹெல்த்தில் வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தது, இந்த வாட்டி அது நிவர்த்தியிட எஸ் அடையும். அவங்களுக்கு தேவையான சிகிச்சை, அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, சரியான டாக்டர் கன்சல்டேஷன் இதெல்லாம் கிடச்சி நல்லபடியாக நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலாக பார்க்கும்பொழுது இந்த வாட்டி பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் கிடையாது. இது வரைக்கும் வந்து ஒரு கோர்ஸ் ட்ரை பண்ணி முடிக்க முடியல, ஒரு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒரு காலேஜில் சீட் கிடைக்கல, ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த குரு 8th இருந்தாலும் கூட ஒரு சின்ன மாற்றத்தினால வேறு ஒருத்தர் வீட்டில் போய் நீங்கள் படிக்கிறீங்க, வேறு ஒரு ஹாஸ்டலில் தங்கி நீங்கள் படிக்க போகிறீங்க, வேறு ஊரை ட்ராவல் பண்ணி படிக்க போகிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகிற ஒரு டைமாக சேஞ்சஸ் தெரியுது. ஸோ ஓவரால் மேஷ ராசி 2019 பொறுத்த வரைக்கும் மேஜரான பிளான் டிரான்சிட்ஸ் இல்லைனாலும் கூட உங்களுடைய தொழில் வாழ்க்கையும், உங்களுடைய ஜாப், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், உங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ராக்ல போகுது. ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், அதுக்கப்புறம் உங்களுடைய லவ் லைஃப், ப்ளஸ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ், சைல்டு பர்த் பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து உங்களோட சப்போர்ட்டர்ஸ், உங்களுடைய பார்ட்னருடைய இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி தான் குட் ஆர் பேட்ன்ற ட்ராக்ல கொண்டு போகும். வருமானம் வரும் வராமல் இருக்காது, ஆனால் செலவுகளோடு இந்த ஆண்டு கழியும். செலவுகளை சுப செலவாக செய்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில். ரிஷபம் ராசி 2019 ஆண்டு பலன், இந்த ஆண்டு பலனில் 2019 வருஷம் ரிஷப ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னா, நம்ம முதல்ல இந்த சனி எடுத்துப்போம். ஏன்னா சனி தான் உங்களுடைய பிஸ்னஸ் பிளான். மேஷம் ரிஷபம் ரெண்டுத்துக்குமே தொழில் கிரகம் அப்படின்னு எடுத்தோம்னா அது சனி தான். அப்போ ரிஷபம் ராசி அப்படின்னு பிறந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் முக்கியமாக ஏன் இந்த பிஸ்னஸை பற்றியே பேசுகிறோன்னா, ஒரு மனிதனுடைய கர்மாவை டிஃபைன் பண்ணுறது அந்த தொழில் ஸ்தானமான 10th இடம். நீங்கள் ஹவுஸ்மேட், இல்லைனா வந்து ஒரு ஹோம் மேக்கர், இல்லை ஒரு சாதாரண ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஒரு டாக்டர், ப்ரொஃபஷனல் ஒரு அட்வொகேட், இல்லை ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி, அரசியல்வாதி,
யாரை வேணால் நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் கம்மியான சம்பளம் வாங்குறவங்க, கூடுதலாக வாங்குறவங்க, எந்த கேட்டகரியில் எடுத்தாலும், சினிமா நடிகர்கள், கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள், யார் எடுத்தாலுமே அந்த கர்மா, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களை எப்படி நம்ம அழைக்கிறோம், அதுதான் த டென்த் ஹவுஸ் கர்மா ஹவுஸ். அப்புறம் ரிஷபமுக்கு முக்கியமான ஒரு பிளானட் சாட்டர்ன், அந்த சனி எங்கே இருக்காருன்னா எயித் ஹவுஸ். இந்த எட்டாம் இடத்தில் பொதுவாக சனி போனாக்கா கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் நிறைய கொடுக்கும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ரிஷபமுக்கு சனி எட்டாம் இடத்தில் போனால் அந்த சனியுடைய பார்வை நேராக செகண்ட் ஹவுஸ் இன்கம் ஹவுஸ். ஸோ இன்கம்மை வந்து நிறைய டெவலப் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் அந்த சனியுடைய பார்வை டென்த் ஹவுஸ் பத்தாவது வீடு. தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்துட்டாருனா உழைப்பு அதிகரிப்பார். இது வரைக்கும் உழைக்கவே இல்லை, ரொம்ப டல், வெரி மினிமம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிங்க, இப்போ ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே சனி ஃபிஃப்த் ஹவுஸில் ஒரு பார்வையை பதிப்பார். அந்த ஐந்தாம் இடங்குது மனம், அந்த ஐந்தாம் இடத்து உங்களுடைய குழந்தை வளர்ப்பு, உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றம், இதெல்லாம் அந்த சனியுடைய பார்வையில் ஏற்படக்கூடியது. ஸோ 2019 இந்த சனி வக்ரமடைய போகிறார், ஒரு 5 மாதம் இருப்பார், திரும்ப ஃபார்வர்டில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஜாப் பிஸ்னஸ் கரியரில் ஹார்ட் டைம், ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது, பட் அதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. எந்த காலமும் நிரந்தரமே கிடையாது. நிரந்தரம் இல்லாத ஒரு கால அளவை வச்சுட்டு இந்த பிடிக்காத சகிப்புத்தன்மையாக இருக்குது, சளிச்சு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குன்னு மனசில் நினைக்காம கிடைச்ச வாய்ப்பை, கிடைச்ச வேலையை மன சந்தோஷத்தோடு செஞ்சு பாருங்கள். அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவம் தான் அடுத்த சனிப்பெயர்ச்சியில் உங்களை உத்வேகமான ஒரு பாதையில் அழைச்சிட்டு போகும். ஏன்னா வென்னவர் இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு பிடிக்குது, சந்தோஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம், பிடிக்காத சாப்பாடையும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஆரோக்கியமாக மாறும். பட் மனமும் உடலுடைய செயல்கள் வந்து மனதோடு தொடர்பு இல்லாமல் செயல்பட்டால் அது பலனை கொடுக்காது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரு கடவுளை வணங்குகிறோம், வணங்கும் பொழுது நம்ம கை கூப்பி வணங்குகிறோம், நம்ம வந்து தரையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம், நம்ம தீபாரதம் எடுத்துக்கிறோம், நம்ம பூஜை பொருட்களை கொடுக்குறோம், இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக செய்கிறோம். மனதில் உள்ள ஈடுபாடு எவ்வளவு இந்த உடலுடைய செயல்களுக்கு தொடர்புடையதோ அவ்வளவும் பலன்களாக மாறும். இதை தான் கெட்ட காலம், நல்ல காலம், சுப காலம், அசுப காலம், சோதனை காலம், சந்தோஷமான காலம், எதுவாக இருந்தாலும் மனதிடத்தோடு அதை எடுத்துகிட்டு போவது ரொம்ப அவசியம். இப்போது ரிஷப ராசிக்கு சனி இந்த எயித் ஹவுஸில் இருக்கிறது, சிரமங்கள் கொடுத்தாலும் நன்மையில் போய் முடிக்க போகிறார். சில டைம் பிடிக்காது இருந்தாலும் நன்மையில் போய் முடிக்க, தொழில், வேலை, வாய்ப்பு, புதிய பிஸ்னஸ், நியூ ஜம்ப், நீங்கள் ஒரு ட்ராக்ல போயிட்டே இருக்கீங்க, வேண்டாம் வேறு ஒரு ட்ராக்ல போகணும்னு நினச்சாலும் வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் மெயினாக இந்த ரிஷபத்துக்கு இந்த 2019 வாய்ப்புகள் அதிகம். ரிஷபத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் குரு. ஏன்னா குரு தான் இப்போ ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், ப்ரொடியூசர் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது, டைரக்ஷன் பண்ண முடியாது, மியூசிக் பண்ண முடியாது, ஹீரோ ஹீரோன் யாருமே பண்ண முடியாது. ப்ரொடியூசர் வெரி வெரி இம்பார்ட்டன். ஏன்னா அவர் தான் முதலீடு செய்யக்கூடியவர். திறமை இருக்குது, தகுதி இருக்குது, இடம் இருக்குது, தடம் இருக்குது, கதை இருக்குது, எல்லாம் இருக்கானா, அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேணும். அந்த மாதிரி தான் குரு. குரு வந்து பார்த்துட்டாருன்னு சொன்னால் அந்த ராசியை பார்வையிடுறாருன்னு சொன்னோம்னா, அப்போ குரு என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதனுக்கு திறமை இருக்குது, ரிஷபராசியை பிறந்தவங்களுக்கு திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இல்லை, வேலை வேணும், குரு பாரு வேலை கிடைக்கும். ரிஷபராசியை பிறந்தவங்களுக்கு வயசு இருக்குது, 25 வயசு, 26 28, கல்யாணம் ஆகலை, குரு பார்வை கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் அதுக்குள்ள உடல் தகுதி இருக்குது, குழந்தை பாக்கியம் உடனே அவர் உண்டு பண்ணும், அவருடைய பார்வை சுப பலங்களை அப்படியே உண்டு பண்ணுறது, இதுதான் குரு பார்வை. அப்புறம் ஒரு தொழில் செய்யணும், ரொம்ப நாளாக பிளான், லாங் டேர்ம் பிளான், பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருக்குது, நல்ல தசா புத்தியில் இருக்கிறீங்க, நல்ல யோகமான காலத்து இருக்கீங்க, சுய ஜாதகம் நல்ல அதிர்ஷ்டமாக இருக்குது, நடக்குமா நடக்காதா இந்த வருஷம் இந்த குருவோடைய பார், அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும், புஷ் பண்ணும், இது வரைக்கும் தைரியம் இல்லை கூட வேண்டிய தைரியத்தை கொடுக்கும். இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். இந்த 8வது வீட்டில் சனியும் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆக போகுது மார்ச் மாதத்தில். குருவும் வந்து கிட்டத்தட்ட அந்த மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் அந்த தொடர்பு அடைவார். குரு 8வீட்டுக்கு போனால் அதிர்ஷ்டந்தான். ஏன்னா 8வீடுங்கிறது அஷ்டமஸ்தானம், அது அஷ்டமஸ்தானாதிபதி செல்லும் போது விபரீத ராஜயோகம். இப்போ சனியும் கேதுவும் இந்த கன்ஜெக்ஷன் வர்றது என்னன்னா, ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஹெல்த்து மைண்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டேக் கேர் பண்ணிட்டீங்க, நல்ல கடவுளுடைய மந்திரங்களை ஜபம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஆளுமையாக ஒரு தெய்வத்துடைய நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிறது அவசியம். இந்த 8வீட்டில் சனி இருக்கும் பொழுது தெய்வ நாமங்களை ஜபம் பண்ணும் போது அந்த மனம் உடல் பிரச்சனைகள் தானாக நிவர்த்தி அடையும். நீங்கள் வான் புகழ் பெற்ற வள்ளுவன் எழுதி வச்ச முதல் 10 குறள்கள், அந்த 10 குறள்களும் இறை வாழ்த்து பற்றியும் தெய்வத்துடைய அருமை, அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்லி வச்சுருக்காரு. அப்போது அதோடைய அர்த்தம் என்னென்னா, இறைவனை நம்புபவன், இறைவனை வழிபடுபவன், வணங்குபவன், துன்பம் எல்லாருக்குமே வரும், நல்லவனுக்கும் வரும், கெட்டவனுக்கும் வரும். இறைவனை நம்பினவனுக்கு துன்பம் விலகும், நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவாக துன்பம் விலகும். அப்போது அந்த தெய்வ நம்பிக்கை ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவசியம். உங்களுக்குன்னு ஒரு தேர்வு, உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை நீங்கள் தேர்வு செய்கிறது, ஒரு வழிமுறையை நீங்கள் தேர்வு செய்கிறது அவசியம். ரிஷபம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் கரியரில் பார்க்கும்பொழுது சிரமங்கள் தான் அப்படியே நடக்கும். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இப்படி தான் நடக்கும், நல்ல பிஸ்னஸ் நடக்கும், ஹார்ட் ஒர்க் நடக்கும். ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து இது வரைக்கும் 10 டன் பண்ணியிருக்கீங்க, அதாவது 100 டன் பண்ணுற மாதிரி வாய்ப்பு கொண்டு வந்துடும். இது வரைக்கும் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண, அதாவது 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரியான சான்சஸை கொண்டு வரும். ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும்,
மணி ஆல்சோ வில் பி தேர், உழைப்பு கேட்ட வருமானம் உண்டு. ஆனால் அந்த வருமானம் சேவ் பண்ண முடியாது, காரணம் குரு சனி இந்த பிளானட் பொசிஷன்ஸ்லாம் என்ன, ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வைக்க போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராப்பர்ட்டி பையிங், மெயினாக ப்ராப்பர்ட்டி பையிங்க்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அந்த பலன் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கோயில் கட்டுற பணி கூட இந்த ரிஷபத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கேது சனி சேர்ந்தால் ஆன்மீக கிரகம் கேது, சனியோட தர்ம கர்மாதிபதி யோகம் பண்ணுற சனியோட சேரும்பொழுது ஆலய திருப்பணிகளை மேம்படுத்த, அதுக்கு உதவி செய்ய, அதை நீங்கள் நிர்வாகம் படுத்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ரிஷபம் ஹெல்த்துக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆரோக்கியமும் மனமும் நன்றாக இருந்தால் இந்த 2019 சூப்பராக போகும். கிளியராக இருங்க, வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். மெத்தபடிக்கு அந்த ரிஷப ராசிக்கு பெரிய தொந்தரவுகள் கிடையாது. மிதுன ராசி 2019, இப்போ 2019 ஆண்டு பலனில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கு வந்து பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு மூணு முக்கியமான கோள்களை வச்சு அந்த வருஷத்தை ஈஸியாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்பர் 1 சனி 7th ஹவுஸில், இந்த 7th இடம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன்னா, இப்போ அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, மாரக சனி சொல்லும் போது இந்த சனி 7th இடத்துல மாரக சனி. அப்போ ஏதோ ஹெல்த் வைஸ் மைண்ட் வைஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். இதில் சனி 7th ஹவுஸில் வந்தார்னா என்ன பண்ணுவார்னா, வாகனத்தில் போகும்போதும் ஒரு கவனம் தேவை. பட் இந்த ஆண்டு பலனில் வெறும் இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும், நாட் லைக் தட். சனியுடைய பார்வை ராசி மேலே விழும்பொழுது உழைப்பு, வேலை, வாய்ப்பு உருவாகும். குரு 6th ஹவுஸில் பொசிஷன் ஆகிறார். இந்த குரு 6th இடத்துல இருந்தால் நல்ல பலனா அப்படின்னா, பொதுவாக 6th இடத்துல குரு போனால் என்ன சொல்கிறோன்னா, போட்டி பந்தயம் எதிர்ப்பு இதெல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 6th இடத்துல குரு இருந்தால் ஆதாயம் உண்டு. அவங்க எதிர்ப்புகளை வந்து சமாளிக்கிற ஒரு பலத்தை பெறுவாங்க, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பலத்தை பெறுவாங்க, கடன்களை குறைக்கிற ஒரு முயற்சி எடுப்பாங்க, அந்த முயற்சியில் அவங்க வெற்றி அடைவாங்க, எதிராளிகளை நண்பர்களாக மாற்றுவாங்க, அல்லது எதிர்ப்புகளை தானாக விலக்கி விடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்கு அந்த 2019 ஆண்டுக்குண்டான ஒரு சிறப்பு பலன். மேலும் இதில் வந்து இந்த மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்து இந்த குருவோடைய டிரான்சிட், அதாவது ஃபார்வர்டில் மூவ் பண்ணுவார் அவர். அந்த 7th இடத்தில் போகும்போது இந்த திருமணத்தில் உள்ள தடைகள்லாம் நீக்கி அந்த 2 மாதங்களில் கொஞ்சம் சுபபலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கல்யாணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு, ஒருவேளை உங்கள் பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணுற உங்கள் பார்ட்னர் மென்க்கு வித் விமன், விமன் வித் மென் எப்படி இருந்தாலும் அந்த பார்ட்னருடைய ராசி நல்லா இருந்தால் அதுலேயும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து நம்ம மிதுன ராசிக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பில் ராகுக்கு இது டிரான்சிட். இந்த டிரான்சிட் வந்து மார்ச் மாதத்தில் மிதுனத்திலே ராகு வருவார். எப்பவுமே ராகு 1st ஹவுஸில் இருந்தால் அது என்ன சொல்கிறோன்னா, மைண்ட் டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு வகையில் மனசை வந்து ஒரு குழப்பம் பண்ணுறது, ஒரு இனம் புரியாத தேவையில்லாத சிந்தனைகளை வரவைக்கலாம் ராகுக்கு உண்டு. இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஒர்ஷிப் நிறைய பண்ணிக்கிறது அவசியம். தட் இஸ் மார்ச். மார்ச்லேருந்து இந்த ராகுக்கு இது வந்து 1.5 வருஷத்துக்காக தான் இருக்கும், ட்ராவல் பண்ணும், ஆன்டி கிளாக்கஸ் டைரக்ஷன் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரும். அதில் அந்த மிதுனத்தில் வந்து ராகுடைய நட்சத்திரமே இருக்குது, அந்த நட்சத்திரம் திருவாதிரி, அந்த திருவாதிரிலையும் ராகு வந்து பயணம் பண்ணுவார். அப்போ குருவுடைய பார்வையாவது அங்கே விழணும், அதுவும் கிடையாது, சனி பார்வை தான் போய் விழுது. இப்போ சனி ராகு இந்த பக்கம் கேது இந்த கோள்களுடைய அமைப்பெலாம் மிதுனம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது செயல்கள் நல்லாயிருக்கும், வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், உதவி செய்கிறவங்க கூட நல்லா உதவி செய்வாங்க. நார்மலாக போகிற பிஸ்னஸ் லாங் டர்மாக போகிறதும் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு குழப்பம், ஒரு மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி சில சூழல்கள் வரலாம். அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க தியானம் பயிற்சி பண்ணுங்கள். தியானம் பண்ணிங்கன்னா எதுவும் உங்களை நாடி வர்றது கிடையாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் அப்படின்றத நீங்கள் உணர பழகிக்கலாம். இது மிதுன ராசிக்குனால ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா கூட இந்த கல்யாண வாழ்க்கையிலே ஒரு இடர்பாடுகள், தேவையில்லாத இடையூறுகள், ஒரு கருத்து வேறுபாடுலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சர்ப்பங்கள் அந்த இடத்துல பொசிஷன் ஆகிறதுனால, இல்லை சனியும் 7th இடத்துல இருக்குது, அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வரணும். இது நேரத்தால் நடக்கக்கூடியதுன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இந்த காலத்தை நீங்கள் கடந்து வரலாம். அது ஒருவேளை இது நேரத்தாலெலாம் கிடையாது, இவங்களால தான் எனக்கு பிரச்சனை, என்னால் தான் இவங்களுக்கு பிரச்சனைன்ற மாற்றி மாற்றி புரிஞ்சிக்க வேண்டாம், தப்பான புரிதலுக்கு போக வேண்டாம். கோள்கள் செய்யும் போது அது தப்பிக்க முடியாது. அதை தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த சமயத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கிறது. சரி, மற்ற கோள்கள்லாம் எப்படி இருக்குது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சனி பார்வை 4th இடத்துல விடும். வீடு வாகனம் வாங்குற முயற்சி இருந்தால் அந்த பலனுக்கு கை கொடுக்கும். கடன் மூலமாக வாங்கக்கூடிய பிராப்தம் தான் கொடுக்கும். ஏன்னா பேங்க் லோனுக்கு முக்கியமான பிளான் வந்து குரு. குரு 6th இடத்துல தான் லோன் அப்ளை பண்ணால் ஈஸியாக த்ரூ ஆகும். அதன் மூலிமா சனியுடைய பார்வை விழுறதுனால சொத்துக்கள் வாங்கவும், ஒரு வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு குரு பேங்க் ப்ராசஸ் லோன் மூலிமா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஓரளவுக்கு கரியர் நாட் பேட் நாட் குடுன்ற ஸ்டேஜில் போகும், பரவாயில்ல, முன்னாடி இருந்தது அப்படியே ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த அளவில் ஒரு நல்ல பலன் இருக்குது. ராவுக்கு ஏதோ மென்டலி எமோஷ்னலி கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் போகும், ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேணும், ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் இருந்தால் நல்லது. இந்த 2019 ஆண்டு பொறுத்த வரைக்கும் மேரேஜ் நான் சொன்ன மாதிரி தான், எய்தர் இந்த மே அண்ட் மார்ச் அண்ட் ஏப்ரல் ஆர்எல்ஸ் நவம்பர் டிசம்பரில் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா குரு பெயர்ச்சி அடையும், 7th இடத்து குரு போகிறனா குரு பார்வையில் உங்களுக்கு விவாக சம்மந்தப்பட்ட பிராப்தம் உண்டாகும். சைல்ட் பர்த் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஒரு சிலருக்கு ரேராக
பார்ட்னருடைய நேரம் நல்லா இருந்தால் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதக தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சாத்தியங்கள் உண்டு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி பார்வை 4th house விழுது, குரு 6th house. எஜுகேஷனுக்கு முக்கியமான பிளான்ட் குரு, அவர் 6ம் இடத்துல இருக்கிறது. கேது 7ம் இடத்துல, ராகு 1st house. மிதுன ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை என்னென்னா, இந்த ராசிக்கு நேரம் அப்படின்னா அதை பீட் பண்ணி முறியடித்து முயற்சி செய்கிறது உங்களுடைய கடமை. இந்த சமயத்தில் தோலாமல், பேக் பண்ணிக்காமல், ஹெல்த் சப்போர்ட் பண்ணலையே, சூழ்நிலை சப்போர்ட் பண்ணலையே, எனக்கு கிடைச்ச மாஸ்டர்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லையே, எனக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, மற்றவங்களை குறைகள் சொல்லாமல் உங்களோட தனிப்பட்ட முயற்சியை கொஞ்சம் அதீதமாக எடுத்து ஸ்டெப் இன் பண்ணுறது அவசியம் அந்த டைமில். ஸோ கொஞ்சம் டெம்பிள் வர்ஷிப், ஒரு ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப், தியானம், உங்களை நீங்கள் செல்ஃபாக உணர்ற நிலை, இதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த தடங்களை உடச்சி நல்லபடியாக ஸ்மூத்தாக மேலே போகலாம். பயணங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகளும் தடங்களுக்களும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இடம் பிடிக்காத இடத்துல வேலை செய்கிற சூழ்நிலை, வேலை பலு, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமாக ஆனுவல் ஆவரேஜாக இருக்குது மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும். 2019 ஒரு சில மாதங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ராசிநாதன் புதன் சுக்கரனாக ஒரு கன்ஜெக்ஷன்லேயே ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு சில மாதங்களில் இதயம் தாண்டி, அதாவது பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நல்ல பலன்கள் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த வாய்ப்புகளை அந்த மாத பலன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக புரிய வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் வந்து சுக்கரனும் புதனும் வந்து உங்களுக்கு உச்சமடைவார். சுக்கரன் நீச்ச பங்கு ராஜயோகம் நடக்கும். திரும்பவும் ஏப்ரல் மே ஜூன்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் அந்த கிரகங்கள் நகர்ந்து வரும். அதனால் ஓவரால் பிளான் அது மந்த்லி பிடிக்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக புரிய வரும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கவனம் கொஞ்சம் தேவை. சில பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மெயினாக கடன் தொல்லையை குறைக்கலாம், பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம். மாணவர்களுக்கு வந்து கூடுதல் கவனம் தேவைப்படும். பிரயாணத்திலையும் எச்சரிக்கை இருந்தால் ஸ்மூத் அண்ட் நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கடகராசி 2019 இந்த 2019 இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனாக கடக ராசிக்கு நிறைய நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம அடிப்படையான ஒரு ரீடிங்காக எடுத்துக்கிறோம். ஏன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா? குரு அந்த ராசிக்கு 5ம் இடத்துல விருச்சிகம் இருக்கும் பொழுது குரு பார்வை அந்த ஆண்டு முழுக்க நவம்பர் மாதத்தில் தான் குருவுடைய டிரான்சிட் இருக்குது. இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வை ஆண்டு முழுக்க அந்த ராசியிலேயே பதியும். அந்த ராசியில் ஒரு சுபக்கோள், அந்த ராசிக்கு யோகமான ஒரு கோள் பார்வையை பதிக்கும் பொழுது நன்மைகளை உண்டு பண்ணுற எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். எப்படிலாம் நன்மை அடையலாம், எப்படி முன்னேற்றம் அடையலாம், கல்வியில் எப்படி திறன்படலாம், திருமண வாழ்க்கை எப்படி சுமூகமாக நல்லபடியாக முடிக்கலாம், குழந்தை பாக்கியத்தை எப்படி கொடுக்கலாம், வீடு எப்படி வாங்கலாம், சொத்துக்கள் எப்படி குவிக்கலாம், அரசியல் பதவிகள் எப்படி ஆதாயமாக அடையலாம், வெற்றிகள் எப்படி அடையலாம், எக்ஸாம்ஸில் எப்படி கிளியர் ஆகலாம், அரசாங்க தேர்வுகளை வந்து எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம், சினிமாவில் எப்படி ஒரு புகழ்மிக்க ஒரு நடிகராக வரலாம், அல்லது நல்ல கதையம்சத்தில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர், தனி புகழ், பெயர், அடையாளம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகங்கள் இந்த குருவுடைய பார்வை கடகராசிக்கு இந்த ஆண்டு முழுக்க உண்டு. சரி, இதில் இடையூறு பண்ணுற கோள்கள்லாம் யார்? நெகட்டிவ் பிளானட்ஸ் விச் வில் புட் சம் அப்டக்கல், ஒரு தடங்கள் வருமா, ஒரு ஏதாவது ஒரு தேவையில்லாத இடைஞ்சல்கள்லாம் வருமா, அது வர்றதை ஏற்படுத்துகிற கோள்கள் யாருன்னா சனி, ராகு, கேது. இந்த சனியே கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ம் இடத்துல இருக்கிறதுனால சனியால் இடைஞ்சல்கள் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அப்போது முதல்ல ரூட் கிளியர், ட்ராக்கே கிளீனாக போகுது, தடங்களே இல்லாமல் நல்ல ஒரு ரன் இருக்குன்றத நம்ம கடகராசிக்கு பார்க்க முடியுது. அதுக்கடுத்தது ராகு கேது. இப்போ ராகு கேது மட்டும் என்னென்னா 1st house ராகு, அதாவது ராசியிலேயே ராகு, 7ம் இடத்துல கேது, அதுவும் கிட்டத்தட்ட அந்த பார்டரில் அடுத்த ராசிக்கு டிரான்சிட் ஆகிற இடத்துல போயிட்டுருக்கு. இந்த ராகு கேதுவால் ஏதாவது இடைஞ்சல் இருக்குமானா, எப்போவுமே ஒரு ஒரு சின்ன கான்செப்ட், நெகட்டிவ் பிளானட்லேயே ராகுக்கு பேர் வந்து யோக காரகன். ஒரு யோக காரகன் சொல்லக்கூடிய ராகு எந்த வீட்டில் பொசிஷனாக இருக்கோ அந்த வீட்டை ஒரு சுபர் பார்த்தால், சுக்கரன் அல்லது குரு அல்லது பாவிகளோட சேராத புதன், ஆனால் புதன் பார்க்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அவர் ஏழுனா கேதுவோட சேர்வார். அப்போது இந்த சுபர்கள் பார்வையில் குரு பார்வை ரொம்ப விசேஷம், அதுவும் கடகராசிக்கு. அந்த குருவுடைய பார்வை நேராக கடகத்தை விழும்பொழுது ராகுவும் சேர்த்து குரு பார்க்கப்படுவார். அதுக்கு பிறகு ராகுடைய ஸ்டார் மூமெண்ட், நட்சத்திர சாரம் சொல்கிறோம், அவர் என்ன ஸ்டாரில் வந்து டிராவல் பண்ண, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அதில் அந்த குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் வந்து பயணம் பண்ணுவார். நல்லா புரிஞ்சுங்க, ராகு புனர்பூசத்தில் பயணம் பண்ணும் போது குருவுடைய பார்வை நேராக விழும். அந்த காலகட்டத்தில் சந்திரன் எப்படியும் ஒரு 4 நாட்களாவது யோகமான இடத்துக்கு வருவார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலி ஃபேவரபிள், அதாவது நான் சொல்கிறது மார்ச் வரைக்கும். 2019 மார்ச்சுக்கு மேலே என்ன நடக்கும்னா, அந்த ராகு வந்து டிரான்சிட் ஆகும் அடுத்த வீடு. அப்போது டோட்டலாகவே அந்த ராசியை விட்டு வெளியே போகும், எக்ஸிட். அடுத்த வீடான சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் ராகு என்ட்ரு ஆகும்போது அது அவருக்கு 12ம் இடம். 12ம் இடத்துல ராகு செல்கிற காலம் நல்ல காலம், பிரயாணங்களில் ஒரு வெற்றி அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுற ஒரு காலம். ஸோ குரு முழுக்க முழுக்க அந்த வருஷம் ஃபுல்லாக சாதகமாக இருக்கார். எந்த பலன் எடுத்தாலுமே சாதகமாக கொடுப்பார்.
இடையூறு பண்ண வேண்டிய கிரகம் சனி விலகி இருக்கு. ராகு கேது மார்ச் வரைக்கும் குருவோடைய பார்வையில் ராகு ஃபேவராகும். மார்ச்சுக்கு மேலே குருவோடைய பார்வையில் ராகு இல்லைனாலும் கூட அதுவும் ஃபேவராகும், கன்வெர்ட் ஆகிற ஒரு டைம். மற்ற பிளானட்ஸில் முக்கியமான பிளானட் உங்களுக்கு வந்து மார்ஸ். செவ்வாய் எப்பெல்லாம் யோகமான ஸ்தானங்களில் நல்ல இடத்துல வளம் வந்துகிட்டே இருக்கோ அப்போல்லாம் ஐடியா அட்வான்டேஜ். உங்களுக்கு பெரிய லக் என்ன தெரியுமா, இந்த ஜான்வரி 2019 இயர் பிகின் பண்ணும் போதே மார்ஸோட பொசிஷன் வந்து மீனமில். ஒரு ஆங்கிளில் குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார், இன்னொரு பகுதியில் இந்த குருவோடைய பார்வை நேராக செவ்வாய் மேலே விழுந்தது. ஏன்னா செவ்வாய் தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பிளானட், ஜாப் கரியர் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் சேஞ்ச், உங்களோட கர்மா, நீங்கள் யார் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம், எந்த துறையை சார்ந்தவங்க, அந்த துறையில் எப்படி பலன் அடைய போகிறீங்கிறதெல்லாம் இந்த குருவோடைய பார்வையிலே செவ்வாய் தான் டிசைட் பண்ண போகிறார். அப்போ வருஷ பிகினிங்கே செவ்வாயுடைய பொசிஷன் அது அப்படியே லீட் ஆகிட்டு ஃபார்வேர்டில் மூவ் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு மாதமும் 45 நாளைக்கு ஒரு முறை இந்த செவ்வாயுடைய நகர்வுகள் கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த இயருக்கு ரொம்ப சைடில் நல்ல சைடில் வந்து நகர்ந்துட்டு வந்து கிட்ட August 15-16 வரைக்கும் குரு வக்ரம் அடைவார். மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா குரு வக்ரத்தில் பின்னாடி வருவார். பின்னாடி வந்தாலும் கூட சில பலங்களில் கொஞ்சம் இழுபறியாக அவங்களுடைய சுயஜாதத்தை அனலைஸ் பண்ணும்போது தான் புரியும். அதர்வைஸ் இது ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரபுளாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓவரால் ப்ரிடிக்ஷன் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டை எடுத்து பாருங்கள், சூப்பராக இந்த வருஷம் பிளான் பண்ணலாம். அந்த பிளான் அருமையாக நடக்கும். அந்த பிளான் படி அவங்க வந்து நல்லபடியாக படிப்பை முடிக்கக்கூடியது, பயணம் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு. பிஸ்னஸ் தைரியமாக இறங்கலாம். பொது பலனில் வந்து பிஸ்னஸில் வந்து தைரியமாக இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு மனசையும் வந்து தூண்டிவிடும். அதுக்கடுத்தது வந்து ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட தடங்கள்ல தடங்களை விலக்கி கொடுக்கும். ஏன்னா ராகுக்கு எதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த தடங்களை விலக்கி கொடுத்து நல்ல பலன், குழந்தை பாக்கியம், சிறப்பு பலன். அதுக்கடுத்தது இது வரைக்கும் செல்வம் சேர்க்க முடியல, சேவிங்ஸே கிடையாது, சேவிங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பையிங், வெஹிக்கிள் பையிங், ஜுவல் பையிங், இன்சூரன்ஸில் சேவ் பண்ணுறது, சொந்தங்கள்லாம் ஒன்றா கூடுறது, பிரிஞ்சவங்களாம் ஒன்றா இணையிறது, கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி அடையிறதுலாம் கூட குருவோடைய இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண வைக்கும். ஸோ இவ்வளவு பலன்கள் வந்து கடகத்துக்கு ஓவரால் இயர் நம்ம எடுத்தோம்னா இந்த ஓவரால் இயரே வந்து அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியும் அவங்களுடைய மன மகிழ்ச்சி படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் அவங்களுக்கு ஒரு பலமான ஆண்டாகவும் நிச்சயம் அமையும். சிம்ம ராசி 2019. சிம்ம ராசிக்கு இந்த 2019 ஒரு ஆண்டு பலனாக ஓவராலாக எல்லா ஏஜ் குரூப்பும் எப்படிப்பட்ட பலனாக இருக்குது. சிம்மம் இதில் 3 இருக்குது, மகம், பூரம், உத்திரம். நீங்கள் 3 எதில் பிறந்திருந்தாலும் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். ரஃப்லி ஒரு 20-40 கண்டிப்பாக ராகு திசையை தாண்டாமல் நீங்கள் போகவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சுக்கரனுடைய பூரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த பூர நட்சத்திரம் சுக்கரன் வந்து மொத்தம் 20 ஒரு ஆவரேஜாக நம்ம 10 எடுத்துப்போம். அப்புறம் சூரிய தசை, சந்திரன், செவ்வாய், இது ஒரு 20-23 இது ஒரு 10-33 அப்போ 33 ராகு திசையை சந்திப்பீங்க. உத்தரமாக இருந்தால் சொல்லவே வேணாம், 20 வந்துடும். 20 ஆவரேஜாக வந்து உங்களுக்கு ராகு தசை. அப்போ ராகு தசையை சந்திக்காமல் நீங்கள் தாண்டவே முடியாது. 40 எப்படியும் ராகு வந்து டச் பண்ணுவீங்க. ஒரு ஆவரேஜ் கால்குலேஷனில் சொல்கிறேன். வெரி ரேர்லி மகமில் பிறந்தவங்களுக்கு மட்டும், இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சுக்கரன் 20 கேது 7 அதில் ஆஃப் ஆஃப் த இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், 3+ மறுபடியும் ஒரு 20-23 இது ஒரு 23, அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய், அப்போ 46 மறுபடியும் ராகு சந்திப்பீங்க. அப்போ ராகுவை சந்திக்காமல் சிம்ம ராசியில் பிறந்தவங்க வந்து கடந்து வர முடியாதுன்றது ஒரு அடிப்படை. இந்த 2019 நம்ம எப்படி ப்ரிடிக்ஷன் எடுக்கிறோம்னா, நம்பர் 1 உங்கள் ஏஜை நீங்கள் வந்து எடுத்து பார்த்துங்க. 20-40 இருக்கீங்களா, ராகு தசை இருக்கா, குறிப்பாக கவனம் வச்சுங்க. சிம்மத்துக்கு பாசிட்டிவாக என்ன இருக்குது, நெகட்டிவாக என்ன இருக்குது, இந்த வருஷத்தில் குரு 4 3 இடத்துல இருந்த குருவை விட 4 இடத்து குரு பரவாயில்ல, ஓகே. சில விஷயங்களை முயற்சி பண்ண வைக்கும், சேஞ்ச் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கும். வீடை மாற்றிடலாம், இந்த வீடு ராசி இல்லை, நமக்கு செட் ஆகலை, நமக்கு ஏதோ பிடிக்கல, மாற்ற வைக்கும். ஒரு வேலையை மாற்றிடலாம், அதுக்கு குருவோடைய பார்வை வேணும் இல்லையா, குரு பார்வை 10 வேலையை மாற்ற வைக்கும். பதவி உயர்வு வேணுமா, பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் அரசாங்க துறையில் வந்து ஒரு ஆதாயமான பலனாக கிடைக்கும். பணம் நிறைய கிடைக்குதோ இல்லையோ பதவி கிடைக்கும், வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சனி இந்த ராசிக்கு வந்து 5 இடத்துல சனி. இப்போ சனியுடைய நெகட்டிவ் எதாக இருக்குன்னா 5 சனி வருது வந்து ஒரு விதமான ராஜயோகம்னு சொல்கிறோம். எப்படி ராஜயோகம்னா, கேந்திராதிபதிகள் வந்து கோணத்தில் வந்தால் ராஜயோகம். இப்போ குரு கூட 4 எடுத்துங்களேன், சிம்மத்துக்கு குரு 4 எடுத்தாலும் ராஜயோகம் தான். ஏன்னா சிம்மத்துக்கு 5 அதிபன், குரு 4 இடம், அதாவது கோணாதிபதிகள் கேந்திரத்தில் வந்தால் ராஜயோகம், கேந்திராதிபதிகள் கோணத்தில் போனால் ராஜயோகம். இப்போ கேந்திராதிபதி சனி 7 இடத்துக்கு அதிபன், 5 இடத்துல வரார், ராஜயோகம். ராஜயோகத்தை தனித்தனியாக கொடுக்குற வரைக்கும் ஓகே. பட் ராகு கேது டிரான்சிட் வந்து மார்ச் 2019 நடக்க போகுது. இந்த மார்ச் 2019 ராகுவும் கேதும் அப்படியே டிரான்சிட் ஆச்சுன்னா ஆன்டி கிளாக்கஸ் டைரக்ஷனில் கடகத்தில் இருந்த ராகு மிதுனத்துக்கு போகும், இந்த பக்கம் மகரத்தில் இருக்கிற கேது தனுசுக்கு வரும், தனுசில் கேது சனியோட சந்திக்கும். அப்படி சந்திக்கும் போது ராஜயோகத்தை கட் பண்ணிடும். சனி கொடுக்க வேண்டிய யோகத்தெலாம் அந்த கேது வந்து கட் பண்ணுவார். இது ஒரு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரலாக வச்சுப்போம். குரு பக்கத்தே இருக்கிறதால பெரிய நெகட்டிவ் கிடையாது, குரு வீட்டில் சனி கேது இருக்கிறதால பெரிய நெகட்டிவ் கிடையாது. ஆனால் இந்த ராகு இருக்கார் பாருங்கள், 11th ஹவுஸில் மூவ் பண்ணுவார். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக கடகம் 12th வீடு சிம்மத்துக்கு
பதினோராவது வீடு வந்து மிதுனம். இந்த மிதுனத்தில் அப்படியே அந்த ராகு நுழைஞ்சிட்டாருன்னா சிம்மத்துக்கு அது 11th ஹவுஸில் வரும். இந்த 11th ஹவுஸ் தான் நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய வீடு. எப்பெல்லாம் ராகு உங்கள் சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, பர்த் சார்ட், அந்த பர்த் சார்ட்டில் ஒரு லக் ஹவுஸ், நான் சொல்கிறது 10, 11 இல்லை 9, 3, 6, 12 இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருந்து நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இல்லை சுபர்களுடைய நட்சத்திரங்களில் இருந்தார்னா, ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை அமர்ந்து அந்த கிரகங்களும் வலுப்பெற்றிருந்தால், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுடைய டிரான்சிட் மார்ச் 2019 நடக்கும்போது ப்ராஃபிட் ஹவுஸில் ராகு போகும்பொழுது வேலை, வருமானம், பிஸ்னஸ், மணி டிரான்சாக்ஷன் ப்ளஸ் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஏற்றம், திடீர் அதிர்ஷ்டம், புகழ், ஒரு ஒரு சோஷியல் லைஃப்பில் இருக்கிறீங்க இல்லை ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறீங்க, திடீர் புகழ், இதெல்லாம் அடையிறதுக்கெல்லாம் அந்த ராகு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார், எக்ஸ்ட்ராடனரியாக பலன் கொடுக்காது. அதனால தான் நான் இந்த நட்சத்திரங்களை மென்ஷன் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா எப்படி நீங்கள் 20 இந்த 45-46 இந்த ராகு தசையை சந்திக்காமல் போக முடியாது. இந்த ராகுடைய மூவ்மெண்ட், யாரெல்லாம் ராகு தசையில் பர்டிகுலராக இருக்கிறீங்களோ இந்த ராகுடைய மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹைலி பூஸ்டிங்கான ஒரு டைமாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கலாம், நீங்கள் நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து பணம் சம்பாதிக்கிறதாலும் சரி, உயர்ந்த பதவிகள் அடைகிறதாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலும் இது வந்து ஹிட்டு கொடுக்கும். ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க, கவர்மெண்ட் செக்டர்ஸில் உள்ளவங்க, அரசியலில் உள்ளவங்க, பொது வாழ்க்கையில் உள்ளவங்க, சமூக சேவையில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், அதில் கூட இந்த ராகு வந்து பயங்கர அதிர்ஷ்டம் இருக்கும். ஏன்னா லாபஸ்தானம், அடிஷன் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஸுடைய சப்போர்ட், ஏன்னா 11th ஹவுஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன, ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நல்ல மாதிரியான ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகுடைய டிரான்சிட் கொடுக்கும். ஸோ சிம்மம் பேஸ்ட் ஆன் ராகு டிரான்சிட் தான் மேஜரான ஒரு பலனை இந்த வருஷம் கொடுக்க போகுது. குரு 4th இடத்துல என்ன பண்ணுவார்னா, நான் குரு இருக்கிற இடம் எப்பவுமே பெருசாக பலன் கொடுக்க மாட்டார். ஒரு சுத்தன் வந்து எப்பவுமே அவர் இருக்கிற இடத்த வந்து பரிபூர்ணமான பலனை கொடுக்க முடியும். ஆனால் அவர் பார்வை இருக்க பாருங்கள், அது பெனிஃபிட் அதிகம். ஸோ குரு பார்வை 10 விழுறதுனால ப்ரொஃபஷன் வைஸ் ஓகே, குரு பார்வை 12 விழுறதுனால சுப செலவுகள் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதே நேரத்தில் குரு பார்வை அங்கேருந்து மீனத்தில் விடும், அது சிம்மத்துக்கு 8th வீடு. இந்த 8th வீடு ஹடில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணி கொடுப்பார், அது கொஞ்சம் நல்லா இருக்கு. குரு 4 வந்தாலே வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுலாம் கொஞ்சம் பலன் ஏற்படும், அதுவும் வந்து ஓரளவுக்கு உண்டு. அது மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் கிடைக்கும், அதாவது ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி இல்லைனா பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி கிடைக்கிறதுலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2019 இந்த ராகுடைய டிரான்சிட் தான் உங்களுக்கு மேஜரான சேஞ்சை காமிக்கும். அதுவரையில் ஆன் ஆவரேஜாக போகும். உங்கள் முயற்சி ஒரு முறை தடைப்படும், 2nd முறை கூட சில பேருக்கு தடைப்படும், 3rd முறை நடக்கும். ஈஸியான ஒரு ஃப்ளோவில் இல்லை, 2019 வந்து ஒரு ஈஸி ஃப்ளோவில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் அண்ட் அப்டக்கல் போட்டு திரும்ப வண்டி போகும், கொஞ்சம் ரிப்பேரான வண்டி மாதிரி போகும் 2019 பொறுத்த வரைக்கும். இது வந்து சிம்மத்துக்கு ஒரு ஓவரால் ரீடிங். இதில் சூரியன் முக்கியமான ஒரு கிரகம், செவ்வாய், இது ரெண்டு கிரகம் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது. அந்த சூரியனும் செவ்வாயும் சில மாதங்களில் ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இயர் பிகினிங் எடுத்துக்கலேன், சூரியன் வந்து சனியோடு சேர, இந்த ஸ்தானம் நல்ல ஸ்தானம், 5 சூரியன் நல்லது, ஆனால் சனியோடு சேர சூரியன் தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ஒரு உணர்வு போராட்டங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த சூரியன் மறுபடியும் என்ன பண்ணுவார், கும்பத்தில் போகிறது, மீனம், இதெல்லாம் அவ்வளோ நல்ல ஃபேவரான ஹவுஸ் கிடையாது. மார்ச்சுக்கு மேலே கரெக்டாக சூரியன் உச்சமடைய ஆரம்பிச்சுவார். April 14 சூரியன் உச்சத்தில் இருக்கும், சித்திரை மாதம், சித்திரை வைகாசி தமிழ் மாதங்கள், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பொசிஷன் எடுப்பார் சூரியன். அப்போ உங்களுடைய ஒரு எனர்ஜி லெவலும் ஹையாக இருக்கும், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும், சேஞ்சஸ், எதிர்பார்க்குற மாற்றங்கள்லாம் கொடுக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ளோவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா ராகு 11th ஹவுஸில் போனார்னா பிக் மணி பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் சிம்மத்துக்கு இந்த ஆண்டு ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி தெரியுது, சில மாதங்களை நல்லா கொடுத்துரும், மற்ற மாதங்களை ஆன் அண்ட் ஆவரேஜாக ட்ராவல் பண்ணும். கன்னி ராசி 2019 இந்த 2019 ஆண்டு முழுக்க ஒரு ஆண்டு பலனாக நம்ம வந்து ஓவரால் வியூ பண்ணி பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்கு முக்கியமான பிளானட்ஸில் எதெல்லாம் ஃபேவர், எப்போவுமே ஃபேவராக இருக்கிற ரெண்டு பிளானட் தான் உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும், ஆல்வேஸ் புதன் சுக்கிரன், இந்த கிரகங்கள் சுபமான இடங்களில் பிரயாணம் பண்ணாக்கா அந்த மாதங்கள் மிக அருமையாக இருக்கும். சரி, மற்ற கோள்களில் உங்களுக்கு ஒரே ஒரு யோக கோள் சனி, அது கூட மித யோகர், செமி அட்வான்டேஜபிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் 5 அதிபதி, 6 அதிபதி, 6 ருணம் ரோகம் சத்ரு, அவர் வந்து கெட்டு போகாமல் இருந்தார்னா அட்வான்டேஜ் அதிகம். இப்போ சனி எங்கே பொசிஷனாக இருக்காருன்னா 4th ஹவுஸ், ஏன்னா புதன் சுக்கரன் வந்து மாதந்தோறும் நகரக்கூடிய கோள், மாற்றத்தை வந்து 2.5 வாடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் வந்து சனி. இவர் 4th ஹவுஸில் இருக்கும்போது இதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படும் பொழுது சாஸ்திர ரீதியாக நம்ம இது என்ன பல பேர் எப்படி இது கன்ஃபியூஷன் கொண்டு வராங்கன்னா, அர்த்தாஷ்டம சனா ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும், மதர் ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடும், மதர் ஹெல்த் நிறைய வரும், இதெல்லாம் வந்து உண்டா, இது உண்டு. அதில் உண்மையான அர்த்தம் என்ன, அர்த்தாஷ்டம சனி வந்தால் உங்கள் உடலில் உள்ள நோயை சுட்டி காட்டும் ஒரு காலம். அப்போ உடம்புல வந்து ரொம்ப நாளாக தேங்கி இருக்கு, ஏதோ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் பழக்க வழக்கத்தை நிறைய உள்ள வந்து நச்சு பொருட்கள்லாம் தேங்கி இருக்கு,
இது எப்படி உங்களுக்கு வெளியில் வரும்? ஏதாவது ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருந்தால் தானே வெளியில் வர வைக்க முடியும். அப்போ அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் பெயின். நமக்கு வலி வரும்போது தான் வலி ஏன் வருதுன்ற கேள்வி எழும்போம். அந்த கேள்வி எழும்புனா நம்ம அந்த வலிக்கு ஒரு நல்ல மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணுவோம். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது தான் அந்த பெயின் எதனால் இருந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், டயக்னாஸ் பண்ணுவோம். அந்த டயக்னாஸ்டேஷன் தான் நமக்கு தெரிய வரும் நமக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது. அந்த குறையை சுட்டி காட்டுறவர் தான் சனி. அவர் நன்மையை செய்யக்கூடிய கிரகம். அப்போ நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை வெளியே எடுக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மதர் ரிலேஷன்ஷிப் அப்படி தான், மதர் ஹெல்த்தும் அப்படி தான். உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் உள்ள பெட்டர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில சில சச்சரவுகள் வரும். இது வந்து சனி கொடுக்கக்கூடிய. இப்போ சனி வேறு நன்மையே செய்யாதானா, சனி பார்வை பாருங்கள் நேரம் உங்கள் ராசிலேயே விழும், உங்களுக்கு பத்தாவது வீட்லேயும் விழும். பத்தில் சனி பார்த்து ஒரு ராசிலேயே சனி பார்த்தோன்னா உழைப்பை அதிகரிப்பார். வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் வேலையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்குவதுதான் சனி. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான செயலில் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து குரு. குரு வந்து எப்பவுமே என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் வந்து அதிர்ஷ்டம், மற்ற இடங்களில் அதிர்ஷ்டம் இல்லைன்னு. பட் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து கேந்திராதிபதியை தோஷம் பெற கிரகம் குரு. அப்போ குரு தேர்ட் ஹவுஸில் இருக்கிறது பெரிய நெகட்டிவ் கிடையாது. உண்மையிலேயே உங்கள் லக்னமே கன்னியாக இருந்து குரு மூணில் இருந்தால் கூட பெரிய நெகட்டிவ் கிடையாது. பட் அந்த குரு தேர்ட் ஹவுஸில் இருந்து அந்த ஹவுஸ் லார்ட் செவ்வாயும் ஒரு கெட்டு போகாத ஸ்தானத்தில் இருக்கணும். அட் த சேம் டைம் குருவுடைய ஸ்டார் பிளேஸ்மெண்ட். ஏன்னா அந்த விருச்சிகமில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது. ஒன்று குருவுடைய விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த நட்சத்திரங்களை பிளேஸ் பண்ணும் போது அதில் புதனும் நல்லா இருந்தால்னா ஹைலி அட்வான்டேஜபிள். சரி, இப்போ 2019 பொறுத்த வரைக்கும் குரு பார்வை எங்கே விடுது? 7. மேரேஜ் இது வரைக்கும் காத்திருக்கீங்க, மேரேஜ் நடக்கலாம், மேரேஜ் த்ரூ பாசிட்டிவாக நடக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா குரு பார்வை நேராக 9 விழுந்துடும். 9 கௌரவம். அப்பா சைட்லேருந்து ஹெல்ப்பு. நீங்கள் ஃபாதர் கிட்ட ரொம்ப நாளாக அப்ரோச் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் எனக்கு கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லை எனக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஃபண்ட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் க்ரோ ஆகணும் முன்னேறணும் நினச்சிங்கன்னா அந்த வாய்ப்பு உண்டு. குரு பார்வை 9 பட்டால் கௌரவ பதவி, நல்ல இடம் பெயர்ச்சி, நல்ல ஒரு இடம் மாற்றம், அதே மாதிரி ஒரு நல்ல புகழ். நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும், ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும், நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுறீங்க, கிடைக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் குரு தேர்ட் ஹவுஸில் இருந்தார்னா புகழோட பிரயாணத்தோட கல்வி மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களால் ஆதாயம், இளைய சகோதரர்கள், யங்ஸ்டர்ஸ், உங்களோட உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஒரு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கணும் வச்சிங்களா, அவங்க சொல்கிற அட்வைஸ் உங்களுக்கு கிளிக் ஆகலாம், இல்லை அவங்க ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு மூலிமா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. குரு பார்வை அங்கேருந்து நேராக கடகத்தில் விழுது. அந்த கடகம் வந்து உங்கள் ராசிக்கு 11th 11 இடத்துல குரு பார்வை விழுந்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக பணத்துக்கு பெரிய கஷ்டம் இல்லாமல் வண்டி ஓடும். பரவாயில்ல, இந்த வருஷம் நல்லபடியாக நமக்கு வந்து இன்கம் இருக்குது, ஏதோ ஒரு பேஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து. இதில் இந்த புதன் சுக்கரன் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மந்த்து மேக்ஸிமம் மந்த்து அவங்க வந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த ஒன்றா ட்ராவல் பண்ணுற மந்தெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம், அடிஷ்னல் ஃபேவர், அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். சைல்டு பர்த்து கூட இடையூறும் கிடையாது, அதே நேரத்தில் சாதகமான ஒரு வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி, அவரோட கேது ராகு வந்து, அதாவது கேது கன்ஜெக்ஷன் ஆகும், ராகு பார்வை படுத்தியும். இது 2019 மார்ச்சில் இந்த டிரான்சிட் என்ன பண்ணுதுன்னா ஹெல்த்தில் உள்ள டீப் இஷ்யூஸ், சுயஜாதி ஆரோக்கிய ஸ்தானம் கெட்டு போயிருக்கவங்களுக்கு இந்த டிரான்சிட் என்ன பண்ணும், ஹெல்த்தில் உள்ள நெகட்டிவிட்டிஸை கம்ப்ளீட்டாக வெளியே எடுக்கும். குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்டு தான் ட்ரபுளே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கவனம் கொடுக்கறது மிக மிக அவசியம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் மேஜரான நெகட்டிவிட்டின்னு கிடையாது. வருஷம் துவங்கும் போதே ஜனவரியில் செவ்வாயுடைய பார்வை நேராக அந்த ராசியில் விழுது. கொஞ்சம் கோபதாபங்கள், ஒரு மாதிரி உணர்ச்சி போராட்டங்கள்லாம் இருக்கும். பட் ஒரு 1 அது அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சுக்கர் மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் ப்ரெடிக்ஷன் கண்டிங்க நம்ம என்ன சொல்கிறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப் பெருசாக புது ஜாப்லாம் ட்ரை பண்ணாதீங்க, புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மேஜராக இருக்காது. உங்கள் தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான் இந்த டிரான்சிட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத கண்டினியூ பண்ணுறது சேஃப் ஜேர்னி. படிப்புக்கு மட்டும் பிரயாணங்கள் உண்டு, புதிய கோர்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு, சைல்டு பர்த்துக்கு சான்சஸ் உண்டு, மேரேஜுக்கு நல்ல சான்சஸ் உண்டு. ஏன்னா குரு பார்வை 7 பதிஞ்சால் திருமண வாய்ப்பை தேடி கொண்டு வரும், அதுக்கு நல்ல பலன்கள் உண்டு. மெத்தபடிக்கு இந்த புதன் சுக்கரனுடைய பிரயாணங்கள் உங்களுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய ஆண்டு இந்த 2019. கவனம் தேவை ஒரே ஒரு விஷயம், ஆரோக்கியம், வாகனத்தின் பிரயாணம். கவனம் தேவை தேவை தேவை. துலாம் ராசி 2019. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராலாக இந்த 2019 ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முதல்ல இந்த துலாமுக்கு வந்து குரு, இந்த குரு வந்து ஒரு சுபகிரகம். ஆனால் துலாமுக்கு வந்து ஒரு ஃபேவரான பிளானட்டா இல்லை அன்ஃபேவரான பிளானட்டான்றது டிஸ்கஷனுக்குள்ளே போக வேண்டாம். பொதுவாக குரு ஒரு சுபகிரகம். அந்த சுபகிரகம் துலாமுக்கு செகண்ட் ஹவுஸில் இன்கம் ஹவுஸ், ஃபேமிலி, கமிட்மெண்ட், மேரேஜ் இந்த மாதிரியான நல்ல சான்ஸை உண்டு பண்ணுற ஒரு ஆண்டாக இந்த 2019 இருக்குது. அப்போ 2019 மற்ற விஷயத்தை விட்டுருங்க, சுப காரியங்கள், ஒரு வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்குதுன்னா அது குரு முக்கியமான பார்வை அல்லது இடம் வேணும்.
அந்த வகையில் துலாம்க்கு ஒரு வீடு குடிப்புகுதல், ஒரு ஹவுஸ் வார்மிங் பண்ண போகிறீங்க, எஸ் 2019 சான்ஸ் சூப்பராக இருக்குது. கல்யாணம் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக நல்ல வரன் அமைஞ்சு அந்த வீட்டில் வந்து ஒரு குதூகலமாக பந்து மித்திரர்கள்லாம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு உண்டு. அடுத்துக்கு குருவுடைய பார்வை வருமானம், இதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா, எந்த சுப நிகழ்ச்சி பண்ணாலும் மணி வேணும், அந்த மணி ஏர்னிங்ஸை வந்து நல்லபடியாக கொடுக்கும் குரு. அடுத்து இந்த குருவுடைய பார்வை, குருவுடைய பொசிஷன் என்ன பண்ண போகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து ஏதாவது ட்ரபுள் இருந்தால் அதை சால்வ் பண்ணி ரிமூவ் பண்ணி நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இது குருவுடைய பலன் இல்லை. அடுத்தது துலாம் ராசிக்கு குரு செகண்ட் ஹவுஸில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், நிறைய பிளான்ஸ் இருக்குது, பண்ணலாமான்னு காத்துட்ருக்கோன்னா குரு இந்த வாட்டி அந்த பலன்களை கொடுப்பார். பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிங்க, மேரேஜ் கம்பேட்டபிலிட்டியும் பார்த்துங்க, ஏன்னா அதுக்கு உங்கள் தசாபுத்தியும் ரொம்ப அவசியம், உங்களுடைய கோச்சார பலன்களும் கம்பாரிசன் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். பட் இந்த குருவுடைய ஒரு அமைப்பு 2019 பிஸ்னஸ் பண்ணாதவங்க கூட ஒரு பூஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இது துலாம்க்கு. இப்போ துலாம்க்கு வேற என்னெல்லாம் குரு பண்ணுவார்னா, எஜுகேஷன், மாணவர்களது பணம் செலவு செய்து வேற நாடுகளில் ஸ்காலர்ஷிப் வாங்கி, அதே மாதிரி பேங்க் லோன், எஜுகேஷன் லோன்லாம் கிடச்சி த்ரூவாய் உங்களுக்கு நீங்கள் வந்து பயணம் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு, அதுக்கப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் வேலையே கிடையாது அப்படின்னா ஃப்ரெஷர், ஒரு ஜாப்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா எஸ், ஒரு பிகினிங்கே ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வெல்த் வந்து உங்களுக்கு தெரியுது. துலாம் இவ்வளோ இந்த ஒரு பிளானட் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இந்த ஒரு பிளானட் சப்போர்ட்டில் மற்ற பிளானட் பண்ணும். இந்த ஒரு பிளானட் மேஜரான பிளானட் என்ன, சுப பலன்களை தரக்கூடிய வல்லது. இப்போ சனி எடுத்தீங்கன்னா தேர்ட் ஹவுஸ், சகாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் தேர்ட் ஹவுஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸில் சனி இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ், உங்களுக்கு வந்து அந்த சகாயங்களை வந்து கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்புறம் ராகு கேது, இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னா, டிரான்சிட் வந்து மார்ச் மாதத்தில் 2019 நடக்கும்பொழுது ராகு உங்களுக்கு 9th ஹவுஸ்லேயும் கேது உங்களுக்கு 3rd ஹவுஸ்லேயும் இருக்கும்பொழுது, இந்த கேது சனி எல்லாம் 3rd ஹவுஸில் ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸில் வர்றதுனால நெகட்டிவ் பிளானட்ஸே வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுக்கடுத்தது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் ஒன்றாவே பயணம் பண்ணுவாங்க. இந்த ஒன்றா பயணம் பண்ணக்கூடிய இந்த புதன் சுக்கரனுடைய பெரிய அட்வான்டேஜ், பெரிய பலம் என்னென்னா, உங்களுக்கு நிறைய மாதங்களில் ஆதாயமான பலன்கள் உண்டு. உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபேம், உங்களுடைய பொலிட்டிக்கல் சைடில் நீங்கள் எடுக்கக்கூடிய பதவிகள், முக்கிய பதவிகள், போட்டி பந்தயங்களை வந்து வெற்றி, ஆளுமை திறன், அடையாளப்படுத்தப்படுதல், புகழ் கீர்த்தி வளர்ச்சி, குழந்தை பாக்கியம், கல்யாண விவாக பலன், பிரிஞ்சவங்க ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாழ்க்கை பலன், இரண்டாம் திருமணத்துக்காக காத்துறவங்களுக்கு கூட ஒரு நல்ல பலன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இவ்வளோ நல்ல பலன்கள் வந்து கோள்களுடைய அமைப்பு இருக்குது. ஏன்னா இடையூறு செய்யக்கூடிய சனி ராகுக்கு இது எல்லாமே மார்ச் மாதத்துலேயே உங்களுக்கு ஃபேவராக கன்வெர்ட் ஆகுது. குரு சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் சுக்கரன் மாதம் மாதம் ட்ராவல் பண்ணுறதுனால சில மாதங்கள், மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ், அவுட் ஆஃப் 12 9 மந்த்ஸ் உங்களுக்கு ஃபேவரான டைமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மாத பலனை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. செவ்வாய் ஏதாவது நெகட்டிவ் பண்ணுவானா, ஆண்டுடைய துவக்கமே செவ்வாய் வந்து 6th ஹவுஸில் பொசிஷன் ஆகுது. எதிர்ப்புகள், எதிரிகள், தேவையில்லாத பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய்க்கு உண்டு. சந்திரன் தினந்தோறும் நகரக்கூடிய கோல், துலாம்க்கு சந்திரன் ஒரு ஒரு சப்போர்ட்டிங், ஒரு ஃப்ரெண்ட்லி பிளான். ஏன்னா ஒரு பெண், அதாவது அந்த ராசிக்கு அதிபதி வந்து ஒரு பெண் கிரகம் சுக்கரன், சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு, ஒரு நெருங்கிய ஈர்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது துலாம் பொறுத்த வரைக்கும் 2019 இயர் வந்து பரவாயில்ல, நல்ல ஒரு மூவ் இருக்குது. உங்களுடைய பர்த் சார்ட் இப்போ நீங்கள் துலாமில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, சித்திரை, சுவாதி, விசாகம். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஓவராலாக சனி தசையில் எப்படியும் கனெக்ட் ஆகிடும். இந்த ஏஜ் ஆஃப் 25-30 சனி தசை தொடர்புடையும். அந்த சனி தசை வந்து உங்களுக்கு ஏன்னா துலாமுக்கு பொறுத்தவரைக்கும் சனி யோகர், அந்த சனியே 3rd ஹவுஸில் இருக்கிறதுனால அதுவும் இன்னும் ஒரு பெரிய யோகம். ஸோ ஒருவேளை குரு தசையில் இருந்தாலும் சரி, சனி தசையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெண்டு தசைகளுமே பாசிட்டிவாக இருக்குது இந்த துலாம் ராசிக்கு 2019. ஏன்னா நீங்கள் சித்திரையில் பிறந்தாலும் அட் த ஏஜ் ஆஃப் 22-50 சனி எப்படியும் மீட் பண்ணுவீங்க, இல்லை குரு சனி, அப்போ ரெண்டு தசைகளுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த டிரான்சிட்ஸும் ஃபேவராக இருக்கும்பொழுது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி கொடுக்கும், பிரச்சனைகள் ஓயும், தொந்தரவுகள் விலகும், வருமானம் கொஞ்சம் கடந்து போனாலும் வருமானம் கொடுக்கும், சொந்த மண்ணில் நீங்கள் தொழில் செஞ்சாலும் வருமானம் கொடுக்கும், எந்த துறையை தேர்வு செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாய பலனை கொடுக்கும். சுக்கரன் வந்து இயல், இசை, நாடகம், கலைத்துறை சம்மந்தப்பட்டு தான் சுக்கரன் முக்கியமான ஒரு கிரகம், அந்த துறையிலும் ரொம்ப அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்த ஆண்டுடைய தோக்கம் சனி 3rd இடத்துனால மருத்துவர்களாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஃபேம் அண்ட் நேம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு சக்ஸஸ், நல்ல ரேஷியோ இந்த வருஷம் நமக்கு வந்து தெரிய வருது. அதுவும் இந்த துலாமுக்கு வந்து ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரபுளாக இருக்குது. ஃபேமிலி லைஃப்லேயும் ஒரு மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, குழந்தைங்களால் நல்ல புகழ் கீர்த்தி வளர்ச்சி இதெல்லாம் அடையக்கூடிய பலனும் துலாம் கொண்டு. ஓவரால் 2019 எ குட் இயர் ஃபார் துலாம் ராசி. விருச்சிக ராசி 2019. இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2019 ஒரு ஓவரால் வியூ, அந்த இயர் ஃபுல்லாக எப்படி பலன் இருக்குன்னா, முதல்ல சாதக பாதகங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். சாதகங்கள் என்ன, முதல்ல செவ்வாய் எப்படி இருக்கார், இந்த வருடத்துடைய துவக்கம் ஜனவரி மாதத்தில் மீனமில் செவ்வாய்,
குரு வந்து விருச்சிகமில், இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா, அதாவது இடங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கார். இந்த பரிவர்த்தனை யோகம் விருச்சிகத்துக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்திங்கன்னா லக்னம், அதாவது உங்கள் ராசிக்கு அதிபனம், உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபனம், இடம் மாறும் பொழுது இது ஒரு விசேஷமான யோகம். இந்த பஞ்சமாதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு ஒன்றா மாறும் பொழுது பரிவர்த்தனை பண்ணும்போது நினைத்த, அதாவது உங்கள் மனசில் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அந்த வருடத்துடைய துவக்கமே ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்துகிற ஒரு காலம். சனி வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கிறது, இன்னும் அந்த ஏழரை சனி கம்ப்ளீட் ஆகலை, அது ஃபஸ்ட் ரவுண்ட் 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு. இரண்டாம் சுற்று உள்ளவங்களுக்கு முன்னேற்றத்துக்குண்டான ஒரு அடையாளம் தான் அந்த சனி செகண்ட் ஹவுஸில், அது ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது. ராகு கேது இந்த வருஷத்துடைய பிகினிங்கில் 9வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் இருக்கிறது, பெரிய அட்வான்டேஜ், சகாயஸ்தானங்கள் உங்களுடைய மூமெண்ட்டை வந்து தடப்பண்ணாமல் கொண்டு போகும். ஆனால் இந்த டிரான்சிட் நடக்கும்போது ராகுவும் கேதுவும் இடம் மாறுவாங்க, அவங்க எப்போ மாறானா மார்ச் மாதத்தில். இந்த மார்ச் மாதம் மாறும்பொழுது சனியோட கேதுவும் ராகு அந்த ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துக்கு 8வது இடத்துல பொசிஷன் ஆவார். சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இல்லைன்னா இந்த ராகு கேது டிரான்சிட் எந்த வகையிலும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் இந்த 8th ஹவுஸில் ராகுவும் செகண்ட் ஹவுஸில் கேதுவும் அதுவும் சனியோட சேர்ந்த கேது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா சில ட்ரபிள்ஸ் இந்த ஃபேமிலி லைஃப்பில் வந்து கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே குரு இருக்கிற வீடு, நம்ம ஏற்கனவே சொன்னதாக குரு இருக்கும் வீட்டுக்கு பலன் பெருசாக இருக்காது, ஆனால் குரு பார்வை வந்து நிவர்த்தியை கொடுக்கும். இப்போ ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறத வந்து கல்யாணமான குடும்ப வாழ்க்கை, கூட்டு குடும்பம், அல்லது நீங்கள் தனி குடும்பம் இருந்தாலும் கூட அந்த ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன பாதிப்புகள், சனி கேது, ஹெல்த்து, மணி ஆர் ஃபேமிலி ஆர்கியூமெண்ட்ஸ். 7th ஹவுஸில் குருவோடைய பார்வை நேராக போய் விடுது, அது திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு அந்த கல்யாணத்தை நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணின பிறகு சில மனக்குழப்பங்களும் சில மனக்கசவங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தை எச்சரிக்கையாக தேர்வு செய்வது மிக அவசியம். வேலையில் எப்படி இருக்குது, வேலையில் மாற்றம், முன்னேற்றம், ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 10 கோடி கிரகம் வந்து சூரியன். ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து இடம் மாறிட்டே இருக்கும். அந்த சூரியனை எப்பெல்லாம் குரு பார்வையிடுறாரோ அப்போல்லாம் வேலையில் மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ வருடத்துடைய தோக்கம் எடுத்திங்கன்னா சனி சூரியன் வந்து ஒன்றா செகண்ட் ஹவுஸில் பொசிஷன் ஆகுது. இந்த இடம் வந்து சூரியனுக்கு ஆதாயமானா கிடையாது, ஆனால் சூரியன் மீனத்துக்கு உள்ளே நுழைவார். அதாவது தை மாதத்தில் மகரத்துலேயும் மாசி மாதத்தில் தை மாசி பங்குனி, அந்த பங்குனி மாதத்தில் தான் சூரியன் வந்து மீனம் இருப்பார். அந்த மீனத்தில் சூரியன் இருக்கும்பொழுது குருவுடைய பார்வை நேராக மார்ச் மாதம் 15th ஏப்ரல் 15th குருவுடைய பார்வை சூரியன் மேலே விழும். இந்த காலம் உங்களுக்கு சூரியனுடைய யோகம், ஒரு வேலையில் மாற்றம், ஒரு வேலையில் முன்னேற்றம், சுபகாலம், வருமானத்தில் அது அதிகமான வருமானம், இடம் மாற்றம், இந்த பலன்கள் எல்லாம் த்ரூ பண்ணி கொடுக்கும். இது வந்து அந்த வருஷத்தில். அப்போ இந்த சூரியன் அடுத்த நகர்வு ரொம்ப ஃபேவராக எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் மறுபடியும் வரும். ஏன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் சூரியன் வந்து உங்கள் வடக்கு திசையில் வருவார். சிம்மம், கன்னி, துலாம் இந்த டைரெக்ஷனில் வரும்போதும் அது ஃபேவராக இருக்கும். ஸோ விருச்சிகம்மை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு பலன் தான் நமக்கு வந்து தெரியுது. குரு முழுக்க முழுக்க சாதகமாக இருந்தாலும் பரவாயில்லை. லாஸ்ட் இயர் விரயத்தில் இருந்த குருவுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல, போன வருஷம்ஃபுல்லாக செலவாக இருக்கும், இந்த வருஷம் ஓரளவுக்கு செலவும் வரும், கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும், ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குருவுடைய பார்வைகளில் உண்டு. ஏன்னா குரு பார்வை கடகத்திலையும் விழுது. கடகம் வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 9வது வீடு. அந்த 9வது வீட்டுக்கு குரு பார்வைப்பட்டால் கௌரவம், தந்தையால் உங்களுக்கு வந்து ஆதாயம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலில் வந்து ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு யோகம்னு நம்ம சொல்லப்படுது. குருவுடைய பலன் மட்டும் இல்லாமல் சனி இந்த கேதுவுடைய பலன் வந்து என்னென்னா செகண்ட் ஹவுஸில் இருக்கும்பொழுது உடல் ரீதியான உபாதைகளுக்கு வந்து நிவர்த்தி, தீர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5th ஹவுஸில் விழுறதுனால சைல்ட் பர்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும், சைல்ட் பர்த் க்ரோத் வந்து கொஞ்சம் கொடுக்கும், ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிக மிக நல்லதாக அமையும். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதக ரீதியாக இந்த ராசி ரீதியான பலன்களாக உண்டாகுது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்த் சார்ட்டையும் சில கம்பாரிசன் பண்ணிங்கன்னா விருச்சிகத்தில் பிறந்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரம் முதல்ல விசாகம், அடுத்து அனுஷம், அடுத்து கேட்டை. இந்த 3 நட்சத்திரங்களுடைய பிரயாணம் வந்து மோரார்லெஸ் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை இல்லை புதன் தசையில் இருப்பாங்க, இல்லை சுக்கரதசை, மோஸ்ட்லி சுக்கரதசையில் பிரயாணம் பண்ணுறாங்க. ஏன்னா 20 இயர்ஸ் ஒரு லாங் பீரியட் அது. இப்போ அனுஷமில் பிறந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 25 வயசுலாம் சுக்கரதசை என்ட்ரு ஆகிடும். அண்டு புதன் தசையில் புதனுடைய கேட்டையில் பிறந்தாலும் அந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ சுக்கரன் உங்கள் சுய ஜாதகத்தில் எவ்வளோ வலுவாக இருக்கார், எவ்வளோ யோகம் பெற்றிருக்கார், ஏன்னா அதுதான் உங்களுடைய மேஜர் பார்ட். 20-50க்குள்ளே நடக்கக்கூடிய தசையுடைய பலன் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனை ஏற்படுத்தும். இதை நீங்கள் ஓவரால் ரீட் பண்ணி பார்த்துங்க. விருச்சிகம் 2019 பொறுத்திருக்கும் சில பலன்களை முயற்சி செஞ்சு நடக்கும், சில பலன்கள் தானாக நடக்கும், ஒரு ஆவரேஜான ஒரு பலனாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். தனுசு ராசி 2019 இயர் ஃபுல்லாக இந்த தனுசு ராசியை பொறுத்திருக்கும் பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எவ்வளோ ஃபேவராக இருக்குது, என்னென்ன துறைகளில் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டீட்டெயில் வியூ பார்ப்போம்.
முதல்ல இந்த ராசிக்கு அதிபதி குரு. குரு உங்களுக்கு 12 இடத்துல பொசிஷனாக இருக்கார். இந்த 12 இடத்துல என்ன சொல்கிறோம், ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். விரயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு இந்த 2019. விரயங்கள்லாம் என்ன, உங்களுடைய ஒரு பணம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்க பணம் அப்படின்னா அதை செலவு பண்ணக்கூடிய ஒரு காலம். அதை சுப விரயங்களாக மாற்றுறது வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா, ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறது இல்லை வெஹிக்கிள் வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்டிங் டைம் தான் வந்து இந்த 2019. இது பேசிக்காக குரு கொடுக்கறது. அதேமாதிரி 12th ஹவுஸில் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ராவல், பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம். கல்விக்காக ஒரு பயணம் எடுக்கிறீங்க, வேலை வாய்ப்புக்காக ஒரு பயணம் எடுக்கிறீங்க, முன்னேற்றத்துக்காக ஒரு பயணம் எடுக்கிறீங்க, அந்த பயணங்களுக்கு ஒரு சாதகமான பலன் குரு கொடுப்பார். ஆனால் சனி இன்னும் ஜென்மத்தில் தான் இருக்குது. 2019 இந்த ஃபஸ்ட்டு மாதம் எடுத்தாலே சனியும் சூரியனும் ஒன்றா சேர்ந்துருக்கும். இந்த அமைப்பு ஒரு சுபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே சனியும் சூரியனும் இரு வேறு தத்துவங்களை கொண்ட கோள்கள் ஒன்றா இருக்கிறது அவ்வளோ ஃபேவர் கிடையாது. சரி, அது ஜென்மத்தில் இருக்குது, அதனால் என்ன விளைவு, குழப்பம், ஒரு மனசில் தெளிவில்லாத தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாருக்குமே நடக்குமா, எல்லா தனுசு ராசிக்காரங்களும் நடக்குமானா, ஒருவேளை லக்னம் சேஞ்ச் ஆகும்போது சுய ஜாதகத்தில் கோள்கள் ரொம்ப பலமாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, குரு வலுவாக இருக்கார், அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுதிகள் நடந்துட்டுருக்குன்னா அதில் இது மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தனுசு ராசியில் 3 இருக்குது, மூலா நட்சத்திரம், அடுத்தது பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பேர் தலை இல்லாத நட்சத்திரம். அப்போ இந்த 3 ஆவரேஜாக நீங்கள் தசை எடுத்து பாருங்கள், மூலத்தில் பிறந்திருந்தா மூலா நட்சத்திரம் கேதுவுடைய திசை ஒரு 7 மொத்தம் ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு ஆஃபாக எடுத்துப்போம், ரஃப்லி ஒரு 3 அதுக்கடுத்தது பூராட நட்சத்திரம் சுக்கரன். அப்போ 3 கேது, 20 சுக்கர திசை, பிறகு 6 சூரிய திசை. அப்போ மோரார்லெஸ் 20 அபவ் வந்துட்டாலே சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த திசைகளில் வந்து நடக்கக்கூடிய பயணங்கள் இருக்கும். இப்போது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசுக்கு குருவும் சாதகமான இடத்துல இப்போ கிடையாது, சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு மென்டல் ப்ரெஷர், லாஸ்ட் இயரே ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கீங்க, மென்டல் ப்ரெஷர், மென்டல் வரிஸ், கவலை, வேலையில் ஹையஸ்ட்டு குழப்பம், வேலையே பார்க்க யாருக்கும் பிடிக்காது, வேலை செய்ய வேணான்னு தோணா கமிட்டட் பண்ணி தான் ஆகணும், நிர்பந்தம். இதில் குறிப்பாக வெளிநாடுகளில் வாழும் மக்களுக்கு வந்து அதிகமான நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் தயவு செஞ்சு இந்த வருஷம் எதிர்பார்க்க வேண்டாம், அன்லெஸ் உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள கால்குலேஷன் வித்தியாசப்பட்டால் பண்ணலாம். பட் இந்த டிரான்சிட்ஸ் இந்த வருஷத்துடைய பலன்களை பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள், பெரிய முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் இருக்கிறதே நல்லது. உன்னை நம்பி இன்னொன்று கைவிட வேண்டாம், இந்த வேலையை விட்டு வேறு இடத்துல போய் நான் ட்ரை பண்ணுறேன், வேறு வேலை ட்ரை பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். ஏன்னா மார்ச் மாதம் ராகுக்கு இது டிரான்சிட் இருக்குது. இந்த ராகுவுக்கு எதுவும் இடம் மாறினா ராகு என்ன பண்ணுவார்னா நேராக உங்கள் ராசிக்கு 7 போவார். ஜென்மத்தில் வந்து கேது, அப்போது ஏற்கனவே சனி ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் பிளானட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அடுத்தது கேதுவுடைய கன்ஜெக்ஷன் ரெண்டும் ஒன்றா மீட் பண்ணும்போது ஒரு அன்வான்ட் கிளாஷ் மாதிரி நடக்கும். அப்போது கன்ஃபியூஷன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சமயத்தில் ஒரு தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு ரொம்ப அவசியம். ரெண்டாவது நல்ல ஆலோசகர்களை கிட்ட வச்சுக்கோங்க, உங்களுடைய சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு எந்த முடிவையும் இருமுறை யோசித்த பிறகு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஒரு வேலை விஷயமாக ஒரு மாற்றத்தை செய்ய நினைக்கிறீங்க, ஆனால் அது 100% சாதகமான சூழ்நிலை அமைக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான நல்ல டிரான்சிட்ஸ் கிடையாது. சரி, மற்ற பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குது, இப்போ புதன் சுக்கரன் வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் யோகமான கிரகங்களும் கிடையாது, இது குறிப்பாக சுக்கரன். தனுசுக்கு வந்து சுக்கரன் வந்து ஒரு பாவ பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக வராது, ஒன்லி மணி மேட்டர்ஸில் சில இடத்துல சில ஜாதகத்தில் பொசிஷன் ஆனால் உண்டு. சரி, புதன் சுக்கரனுடைய ட்ராவலும் உங்களுக்கு ஃபேவர் ஆகும். செவ்வாய் எப்படி இருக்குது, செவ்வாய் ஓரளவுக்கு அவர் தான் உங்களுக்கு பலன்களை, அதாவது கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அவர் தான் கொடுப்பார், ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் புதன். பட் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுடைய பூர்வஜனத்தில் இருக்கக்கூடிய புண்ணியங்கள், உங்கள் மைண்ட், உங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து செவ்வாய் தான் கொடுப்பார், மார்ஸ் தான். ஓரளவுக்கு மார்ஸ் வந்து வேறோட பிகினிங்கில் வந்து உங்களுக்கு 4 அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10 வரிசையாக நகரும் பொழுது இந்த செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கெடு அவ பலன்களுக்கு தைரியம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு போவார். ஸோ நீங்கள் ஒரு பயணம் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுடைய கல்வி திட்டம், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களோட பிஸ்னஸ் லைஃப், ஏன்னா பிஸ்னஸில் நான் பிஸ்னஸ் பீப்புள் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புறது, டிரான்சாக்ஷன்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க, ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் மிக மிக கவனமாக இருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து கேர்ஃபுல்லாக ஏன் இருக்க சொல்கிறோம்னா அந்த மாதிரி டிரான்சிட்ஸ் போயிட்டுருக்கு. அரசியல் வாழ்க்கை, சமூக சேவை வாழ்க்கை, கலைத்துறை வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் கூட ஜாக்கிரதையாக இருக்குது. அதாவது அரசாங்க துறையை சார்ந்த அதிகாரிகள், அரசாங்க துறையை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இவர்களும் வந்து ரொம்ப ஏன்னா மணி பிளாக்கேஜ் தெரியுது, பொருளாதாரம் வந்து தடப்பட்டு வர மாதிரி இருக்குது. அதனால் ஃப்ளோ ஆஃப் மணிக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சேஃப் சைட்.
ஓகே, ஃபேமிலி லைஃப் அப்படின்றது திருமண சம்மந்தப்பட்ட வாழ்க்கைக்கெல்லாம் இடையூறுகள் நிறைய இருக்குது. ஒரு பார்ட்னருடைய ஜாதகம் நல்லா இருந்தால் தான் உங்களை அதை அட்ராக்ட் பண்ணும். அதர்வைஸ் இந்த செல்ஃபாக தனுசு ராசிக்கு வந்து ஜென்மத்தில் இருக்கிற சனி குருவுடைய பலன்லாம் வந்து உங்களுக்கு மேரேஜ் லைஃப்க்கு வந்து நிறைய ஏதோ தடக்கல் போடுற மாதிரி. அடுத்தது ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சச்சரவுகள்லாம் தீர்மானம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சகிப்புத்தன்மை வளர்க்க வேண்டிய நேரம் இது. ஸோ ஓவராலாக 2019 தனுசு, 2018 என்ன பார்த்தோமோ மோரார்லெஸ், சில மாதங்கள் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும், ஆனால் மோரார்லெஸ் சமாளிக்கிற ஒரு ஒரு தைரியத்தையும் தெய்வ பிரார்த்தனையும் முன்கூட்டி சிந்திச்சு செயல்படுற ஒரு ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக நீங்கள் வந்து ஜேர்னி எடுக்கலாம். மகர ராசி 2019, மகரம். இந்த ராசி ஒரு சுறுசுறுப்பான ராசி. இந்த மகர ராசியில் இந்த 2019 வருஷம் நீங்கள் வந்து ஒரு ஓவரால் வியூ, இந்த வருடத்துடைய பலன் அப்படின்னு எடுக்கும்பொழுது மேஜராக குரு ஃபஸ்ட் கிளாஸான இடத்துல 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் பொசிஷன் ஆகிறார். 9 கோள்களில் இன்கம், ஜாப், க்ரோத், சுப பலன், எடுக்கிற முயற்சி, கை கொடுக்கறது, ஒரு நல்ல நிகழ்வுகளாக அந்த வருஷம் வந்து தொடர்ந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது. நிறைய ஆசைகள் இருக்கும், ஆனால் அது நடக்குமா, எக்ஸிக்யூஷன் பலனாக பார்க்குறதெல்லாம் வந்து குருவுடைய சாதகமான இடம் வரும்பொழுது தான். அந்த சாதகமான இடம் தான் மகரத்துக்கு வந்து குருவுடைய பொசிஷன் 11th ஹவுஸ், 11th இடம்னா லாப இடம். அப்போ லாபத்தில் வந்து ஒரு சுப கோள்கள் வரும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருன்றத நம்ம க்ளீனாக வாட்ச் பண்ணி பார்க்கணும். அதே குருவுடைய வீட்டில் 12th இடத்துல சனி பொசிஷனாக இருக்குது. இப்போ 12 என்ன, நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் எடுத்துப்போம், கண்ணுக்கு எதிர்க்க இந்த கம்பெனியில் நம்ம வந்து சேர்ந்தோம்னா நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்குன்னு நமக்கு தோணுது, ஆனால் அது வந்து கிடைக்கல. ஏன்னா 12th இடத்துல சனி, அது பிரேக் ஆகுது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் ஃபெயில் ஆகுது, மறுபடியும் அட்டன் பண்ணுறோம், வேறு ஒரு இடத்துல போகிறோம், ரெஃபரன்ஸ் போகிறோம், அப்படி கிளிக் ஆகலை, ஒரு 4 இடம் சுற்றி பார்க்குறோம். கடைசியாக நீங்கள் முதல் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதே இடத்துல வேறு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக கிளிக் ஆகி வருது. இதுதான் சுற்றி வலிச்சு நடக்கக்கூடிய பலன். ஏன் சுற்றி வலிச்சு நடக்குதுன்னா 12th இடத்துல சனி, சனி மகரத்துக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால ஃபேவரபிள் பிளானட், ஆனால் ஸ்ட்ரைட்டாக கொடுக்க மாட்டார். 12th இடத்துல அப்படியே எல்லாத்தையும் அனுபவித்து சுற்றி வலிச்சு திரும்ப அந்த இடத்துக்கே வந்து அதை அடையிற பலன். ஒரு நல்லா இருக்கிறதுனால அந்த பலனை ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த வருஷம் 2019 பிஸ்னஸ் பீப்புளுக்கு இதே தான் நடக்க போகுது. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் இருக்கும் சேல் பண்ணுறதுக்கு, கரெக்டாக கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஆனால் சேல் ஆகாது, ஒரு சின்ன பிளாக் தடங்கள். அப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு இது வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு நகர்ந்து போவாங்க, அந்த இடத்துல அதுவும் கிளிக் ஆகாது. மறுபடியும் அப்படி சோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது முதல்ல எங்கே அப்ரோச் பண்ணாலும் அதே இடத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக கிளிக் ஆகிடும். இது என்னென்னா, யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம், காலதாமதம், ஒரு நேரத்தை அனுபவமாக கிடச்சி அந்த அனுபவம் பெற்ற பிறகு கொஞ்சம் விரக்தி நிலைக்கு போய் மீண்டும் அந்த நல்ல பலன் அடையக்கூடியது தான் சனி கொடுக்கக்கூடிய 12th பலன் இந்த ஆண்டு முழுக்க. ஆனால் குரு நல்லா இருக்கிறதுனால என் ரிசல்ட், நீங்கள் 10 முறை முயற்சி பண்ணி அடைஞ்சாலும் முதல் முறை முயற்சி பண்ணி அடைஞ்சாலும் ஃபினிஷிங் அந்த என் ரிசல்ட் ஃபேவராக இருக்கான்னா எஸ் இருக்குது. அது மகரகத்துக்கு இந்த ஆண்டு முழுக்க சாதகம். இப்போ இதை தவிர ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுகள் வந்து மகரமில் வந்து கேதுவும் 7 இடத்துல ராகுவும் இருந்து கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா தடங்கல்கள், நிறைய தடங்கல்கள், மன உளைச்சல்கள், மன போராட்டங்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்களை ஏற்படுத்தி இந்த வருடம் மார்ச் மாதம் 2019 மார்ச் மாதம் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும்பொழுது இவங்க வந்து உங்களோட ஜென்மத்திலேருந்து 7th ஹவுஸ்லேருந்து நகர்ந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய இடம், தடங்களாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து விலகி போகிறாங்க. அப்படி விலகி போகும்போது இருக்கிற அப்டக்கல்ஸ், பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். ஏன்னா குருவும் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் தடங்கல்கள் விலகும், ஒரு பக்கம் சுப காரியங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். இது மார்ச்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறது. சரி, மகரமுக்கு இன்னும் 2 கோள் ரொம்ப முக்கியமான பிளானட்ஸாக எடுத்துக்கிறோம். ஒன்று லக் பேஸ்டு, இன்னொன்று வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் லைஃப். அப்போ புதன் சுக்ரன், இப்போ கல்விக்கு புதன், சுக்ரன் வந்து என்டர்டெய்னர், சனி வந்து உழைப்பு. இந்த 3 கோள்களில் சனி 12th ஹவுஸில் ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறார். ஆனால் புதனும் சுக்கரனும் மாறி மாறி அவருடைய நகர்வுகளை பார்க்கும்பொழுது ரொம்ப வேகமாக நகர்றாங்க. 12 மாதங்களில் 9 மாதங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கு, அது மாத பலன் நீங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த 9 உங்களுக்கு ஓவராலாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவும் ஃபேவராக இருந்து சனி 12 இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி புதன் சுக்கரனுடைய பயணங்கள் இந்த ஆண்டு முழுக்க சுறுசுறுப்பும், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய டிரான்சாக்ஷன், மணி ஃப்ளோ, ஸ்பெண்டிங் மணி, எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலியில் உள்ள க்ரோத், ஃபேமிலியுடைய ரீயூனியன், மேரேஜ் சான்ஸ், சைல்ட் பர்த் இஷ்யூ, இது எல்லாத்துலேயுமே நல்ல பலனை ஏற்படுத்தும். ப்ளஸ் இப்போது வயசில் கொஞ்சம் மூத்தவங்களாக இருக்காங்க, சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, ஹெல்த் நிறைய சஃபர் ஆகிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சுற்று சனி நடக்கும்.
அப்போ உடல் உபாதை கொடுக்குது. ஆனாலும் இந்த ஆண்டு குரு நல்லா இருக்கிறதால உபாதைகளிலிருந்து விடுதலை, நல்ல மருந்து, நல்ல மாத்திரை, நல்ல நிவர்த்தி, மன மகிழ்ச்சி, பிரயாணம், டூரிசம், ட்ராவல், என்டர்டெயின்மெண்ட், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிற பாக்கியம், இது அனைத்தும் கொடுக்கறது வந்து மகர ராசிக்கு இந்த 2019 ஃபுல்லாகவே நடக்கும். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் 30 இருக்கவங்களுக்கு 7th சனி பிகினிங்னால சில டிஸ்டர்பன்சஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவன செதறல், இதெல்லாம் கொடுக்குற நேரத்தில் நல்ல ஒரு பிரார்த்தனை, மெடிடேஷன் அவசியமாக பண்ணிங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் அந்த ஜாபை வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். அதெல்லாம் இந்த ராசிக்குண்டான ஒரு பலன். ஓவரால் 2019 பொறுத்த வரைக்கும் மகரம் ஒரு இழுபறி சின்னதாக கொடுத்தாலும் கூட இறுதி முடிவு அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சபடி, மனசுக்கு நிறைவேறபடி சந்தோஷமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வருடம் தான் 2019. கும்பம் ராசி 2019. கும்பம் ராசி இந்த 2019 ஆண்டு முழுக்க பலன்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகம் பாதகமாக இருக்குன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிநாதன் சனி. இந்த சனி லாபஸ்தானமான 11th இடத்துல, இந்த 11th ஹவுஸ் சொல்லக்கூடியது ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், நியூ பிகினிங்ஸ், அடிக்ஷன் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த 11th ஹவுஸ் குறிப்பிடப்படுது. அப்போ இந்த 11th இடத்துல சனி நகரும்பொழுது உங்கள் ராசிநாதன் தான் இருந்தார்னா லாபகரமான ஒரு ஆண்டாக நம்ம முதல்ல எடுத்துப்போம். சரி, லாபகரம்னா அந்த இந்த ஏஜுக்கு ஒரு லாபம். இப்போ ஒரு 14 இருந்து 20-23 வயசுக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மேல் ஆர் ஃபீமேல், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது என்ன லாபம், அவங்க எடுக்கிற கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக முடியும், அவங்களோட ஃப்யூச்சர் பிளானுக்கு இந்த டைமில் அவங்க செலக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் அல்லது ஸ்கூல் காலேஜ், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கு ஒரு பேஸ், அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. அடுத்தது இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க, ஒரு அடிஷ்னல் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப காலம் முழுக்க ஒரு ஆதாயமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சனியோட இடம் வந்துட்டு கொடுக்கும். இது கும்பத்துக்கு இந்த ஆண்டு முழுக்க. ஸோ இந்த இயரை வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் இயராக சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஒரு லேர்னிங்க்கு இது ஒரு பெஸ்ட் டைம். இப்போ நம்ம 23 ஒரு 33 or 40 வரைக்கும் மெயினாக ஜாப் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப்க்காக ட்ரை பண்ணால் அந்த ட்ரை வந்து எப்படி இருக்கும், கிளிக் ஆகுமா கிளிக் ஆகாதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்குமா. இந்த பிளானட்டோட டிரான்சிட்ஸ் அண்ட் இந்த இயரோட ப்ரிடிக்ஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 10th ஹவுஸில் குரு, ஒரு சுத்தன் வந்து 10th இடத்துல இருந்து, சனி அந்த ராசிக்கு அதிபரான சனி 11th இடத்துல இருக்கும்பொழுது இனிஷியலாக அந்த ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கிரேட், மினிமம் லெவலில் வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. பட் ஆஃப் ஆஃப் த இயர் மூவ் பண்ணும் போதே அது ஹைலி அப்படியே ஃபேவரபுளாக ரொம்ப பிடிச்சி போகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த என்வாயர்மெண்ட்லாம் அவங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இது வந்து கும்பராசிக்கு 2nd நடக்கக்கூடிய பலன்கள். இதுக்கு அடுத்தது ராகு கேது. இந்த ராகு கேதுடைய டிரான்சிட் வந்து மார்ச் மாதம் 2019 நடக்குது. இந்த ராகுவின் கேது என்ன நடக்க போகுதுன்னா கும்பத்துக்கு 5th ராகு, 11th கேது. இப்போது இதில் ராகு கேது தசை நடந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணலாம். சனியோட எப்போல்லாம் கேது சேர்றாரோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளானட்டிக் கன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிறது இல்லை, 2 பிளானட்ஸ். சனி வந்து நிலைத்த தன்மையோடு ஒரு பயணத்தை கொடுக்குது, நிலைத்த தன்மையோட ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தான் சனி. கேது எல்லாத்தையும் ஞானம் கொடுப்பார். ஞானம் எப்படி வரும், தோல்வி தடங்கல்கள், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக நினச்சா தப்பாக போய் முடியுது, தப்பு நினைக்கும் போது கரெக்டாக நடக்குது, இதுதான் கேதுடைய ஞானம். அந்த ஞான காரகனும் அந்த சனியை ஒன்றா மீட் பண்ணுற டைம் வந்து ஒரு எக்ஸலான பீரியடாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ண முடியல. ஏன்னா முதல்ல அது கிளாஷ் ஆகிற மாதிரி ஆப்போசிட். சி கேது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், இந்த மூமெண்ட்டில் இருக்கும், சனி இந்த மூமெண்ட்டில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மீட் பண்ணிருந்தால் இப்படி நகர்ந்து போகும், அதாவது கேது இப்படி இந்த பக்கம் அந்த சனியை தாண்டி டிகிரியில் இருக்கும், சனி ஃபார்வர்டில் போகும்போது அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் வேணால் நம்ம பாசிட்டிவான கன்வர்ஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். சரி, அப்போ 2019 கேதுவால் பெரிய பெனிஃபிட்ன்றது ஓகே ஓரளவுக்கு இருக்குது. இப்போது இந்த கும்பத்துக்கு மற்ற பிளானட்ஸில் முக்கியமாக மெர்க்குரி அண்ட் வீனஸ், அதாவது புதன் சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க, ஃபேவரபுளாக இருப்பாங்க, உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளை உண்டு பண்ணக்கூடிய கோள்களில் முக்கியமானவர்கள் அந்த இருவர்கள். இவங்க மாதம் மாதம் மூவ் பண்ணுற பிளானட்ஸ், இந்த கிரகங்கள் எப்போல்லாம் சாதகமாக நகர்ந்தோ, மோஸ்ட்லி சுக்கிரன் உச்சமடைகிறது இந்த மார்ச் மாதத்தில், அப்புறம் புதன் உச்சமடைகிறது செப்டம்பர் மாதத்தில். இதில் என்ன அட்வான்டேஜ்னா புதனும் சுக்கரன் ஒன்றா இருக்கிறதுனால நீச்சப்பங்க ராஜாவும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த யோகங்களுடைய மாதங்களில் சனி லாபத்தில் இருப்பார், குரு பத்தில் இருப்பார், இந்த கோளுடைய அமைப்பு விசேஷமான பலன்களை தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மேரேஜுக்கு ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா, 11th இடத்துல சனி இருக்கிறதுனால முதல் திருமணத்தை விட முதல் திருமணம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு பார்ட்னருடைய ராசியாவது குருவோடைய பார்வையில் இருக்கணும். ஏன்னா கும்பம் குருவோடைய பார்வையில் இப்போ கிடையாது, ஒரு சுபகிரகத்துடைய பார்வையில் இல்லாத ராசியாக இருக்கிறதுனால
நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தேடுற உங்கள் சுயஜாதக தசாபுத்தியை பொறுத்து அந்த கால்குலேஷன் டிஃபர் ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணுற உங்கள் பார்ட்னருடைய ராசி குரு பார்வையில் இருந்தால் அந்த வழியில் இது மேட்ச் ஆகலாம், கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி இருக்குது? அஞ்சில் ராகு, இந்த ஃபிஃப்த் ஹவுஸுங்கிறது சைல்ட் பர்த் ஹவுஸ். சைல்ட் பர்த் ஹவுஸில் வந்து ராகு வந்தார்னா சில தடங்களுக்களும் சில எதிர்ப்புகளையும் உண்டு பண்ணுவார். அதில் குரு பார்வையும் கிடையாது, சனி பார்வை போய் விழுது. அப்போது இந்த காலகட்டங்களில் பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணும். அவங்களுடைய சப்போர்ட்டில், அதாவது ஒரு தோஷத்தை ஒரு யோகம் முறியடிக்கின்ற தத்துவப்படி இது முறியடிக்கலாம், அந்த வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் ஓவரால் ஸ்கோர் எடுத்தீங்கன்னா, மணி மேட்டர்ஸ், பிஸ்னஸ் மேட்டர்ஸ், ஜாப், ஸ்டடீஸ், ஹெல்த் எல்லாத்துக்குமே 2019 கும்பராசிக்கு ஒரு ஏற்றமிகு ஆண்டாக நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியுது. ஒரு முன்னேற்றத்துக்குண்டான ஒரு வாழ்க்கை, செல்வம் நல்லா சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதில் குறிப்பாக கும்பராசியில் மூணு நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இதில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சனி தசை அல்லது புதன் தசை தான் மேஜரான தசையாக அவங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணும். ஒரு சிலருக்கு குரு தசை அப் டு த ஏஜ் ஆஃப் 27-30 வரைக்கும் இருக்கலாம். அப்போது இந்த சனி தசை மற்றும் புதன் தசையில் சனி தசையாக இருந்ததுன்னா அந்த தசாநாதனே ராசிக்கு 11 இடத்துல இருக்கிறதுனால இந்த காலத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 90% பாசிட்டிவான மார்க்கை பண்ணிக்கலாம். ஸோ 2019 கும்பம் அந்த ராசிநாதனுடைய ஸ்ட்ரென்த்தே உங்களை வந்து ஒரு படி, அந்த வருடத்தில் ஒரு படி இருக்கும் நிலைமையிலிருந்து மேல்நிலைக்கு அழைத்து செல்லும். மீனம் ராசி 2019 மீனம் ராசியை பொறுத்தவரையில் எவ்வளோ யோகமாக இருக்குது, எவ்வளோ சாதகமாக இருக்குது, உங்கள் பிளான்ஸ் எல்லாம் எப்படி நடக்க போகுது. மீனம் உங்கள் ராசிநாதன் குரு இந்த 2018 வரைக்கும் என்னென்னா 8th பொசிஷன் ஆகிட்டு ரொம்ப கஷ்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகளை கொடுத்துருந்து இப்போ இந்த வருடம் 2019 9th ஹவுஸ் பாக்கியஸ்தானம், ஓடி போனவனுக்கு 9th குரு, பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்ட வீடு, சுப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பொசிஷன் ஆகியிருக்கார். உங்கள் ராசிநாதன் மட்டுமே போதும் அந்த வருடம் புழுக்க, ஏன்னா உங்களை ஆளுமை செய்கிற ஒரு கிரகம் வந்து அந்த குரு தான். இவர் பலமான இடத்துல இருக்கும் பொழுது நினைத்த காரியங்களை நடக்கக்கூடிய பலனை வந்து ஏற்படுத்துவார். அப்போ உங்கள் ராசிநாதன் குரு 9 அதுக்கு அடுத்த வீடான 10th வீடு, உங்கள் கரியர், பிஸ்னஸ், ஜாப், ஃபோக்கஸ், உங்கள் கர்மா, உங்களுடைய செய்யக்கூடிய தொழில் வாழ்க்கை, இந்த இடத்துல சனி, பிறகு மார்ச் மாதத்தில் கேதுவுடைய டிரான்சிட், ராகு கேது டிரான்சிட், இது ரெண்டும் பார்க்கும்போது குருவுடைய வீட்டிலேயே சனியும் கேதுவும் இருந்து குரு 9th இடத்துல இருக்கும் இந்த காலம் அசுபர்களாலேயே வருமானத்தை தேடி வந்து கொடுக்கும். இதுலேயும் வந்து கடல் கடந்து ஓவர்சீஸ் ஓவரால் கனெக்டிவிட்டியில் வந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸில் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரொமோஷன் க்ரோத் கொடுக்கும். சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதுக்கெல்லாம் சான்சஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் 2019 சாதகமாக நடக்கும். கல்வி, இந்த ஒரு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் கௌரவ பட்டங்கள், மன நிம்மதியான மன நிறைவான ஒரு கல்வி திட்டங்கள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு. செலக்ட் பண்ணுற கோர்ஸை எக்ஸலண்ட்டாக ட்ராவல் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு, வேறு நாடு வேறு மாநிலம் போய் அதில் வந்து நல்ல கல்வி திட்டங்களை தேர்ந்து செஞ்சு அதன் மூலியமான எதிர்கால திட்டத்தை போடக்கூடிய ஒரு ஐடியாஸ்லாம் சூப்பராக த்ரூ ஆகும். இதுவும் சிம்ம இந்த குருவுடைய 9th பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி குருவுடைய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வை வந்து மீன ராசிலேயே விழும். உங்கள் ராசி மேலே வந்து ஒரு குருவுடைய பார்வை விழுந்தால் ஒரு சுப கிரகம், ஒரு சுபர்னா ஒரு நல்லவன், ஒரு நல்லவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்தால் நல்லதே சொல்வார், நல்லதே செய்ய வைப்பார், நல்ல ஐடியாஸ் கொடுப்பார், சுயநலம் இல்லாத ஒரு பழக்கமாக இருக்கும். அந்த வகையில் இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணோன்னா ஒரு நல்ல எண்ணங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த வருடம் முழுக்கும். இப்போ அந்த நல்ல எண்ணங்கள் வந்தால் அது செயல்களாக மாறும், செயல்கள் விளைவுகளாக மாறும், அந்த விளைவுகளால் பலன்கள் அடையக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்கும். சமூக கௌரவம் கிடைக்கும், அரசியல் தலைவர்களுக்கு முக்கியமான பதவிகள் கிடைக்கும், அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கும் முக்கியமான பதவி, வருமானம், முன்னேற்றம் நிறைய கிடைக்கும். சாதனை பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். 2019 ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும், சினிமா, எழுத்தாளர்கள், சமூக சேவகர்கள் யாராக இருந்தாலும் சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக இந்த குரு வந்து செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் 8th வீடு, அதாவது காலபுருஷத்துவத்தோடு அது 8th வீடு விருச்சிகம், அந்த இடத்துல குரு இருக்கும்போது மறைமுகமான விஷயங்கள்லாம் வெளியில் வரும். மறைமுகமான விஷயம்னா நமக்கு வந்து தெரியாத புதையல்கள், தெரியாத தகவல்கள் வந்து புதஞ்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வெளியில் இந்த குரு கொண்டு வருவார். அது இந்த மீனத்துக்கு வந்து பெரிய யோகம். அதாவது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ரகசியமான தத்துவங்கள், ரகசியமான தன்மைகள், திறமைகள்லாம் உள்ளே இருக்குது, அதை வெளியில் கொண்டு வர ஆற்றலை வந்து குரு கொடுப்பார். இது ஒரு விசேஷம். குரு பார்வை அந்த ராசிக்கு 5th வீடு, 5th இது வரைக்கும் ராகு இருந்து பிள்ளைங்களால் நிறைய ட்ரபுள், தொல்லை, மனக்கவலை, அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் மனசில் வேதனை, இதெல்லாம் நீங்கக்கூடிய காலம் மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போவே அந்த குருவுடைய பார்வை வந்து ராகு மேலே விழுறதுனால பிரச்சனை தீர்க்கறதுக்கு திட்டங்கள் உண்டு. எக்ஸாக்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த குரு அந்த 5th இடத்துல, அதாவது மீனத்துக்கு 5th இடமான கடகத்தில் பார்வை பதியும். அட் த சேம் டைம் மார்ச் மாதத்தில் ராகு அந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆகும்.
இது உங்களுக்கு இன்னும் சுபகாலம். சனியும் ராகுவும் வந்து பார்வையை பரிவர்த்தனை பண்ணிக்குவாங்க. இது வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் அதில் புதுப்பிக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா, உங்கள் தசாபுதி வலுவாக இருந்தால் இந்த குருவுடைய டிரான்சிட் அதுக்கு முயற்சி எடுத்தால் நிச்சயம் பலனை கொடுக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, இது வரைக்கும் கல்யாணம் நடக்கலை, கல்யாணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் மேரேஜ் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட மன நிறைவான ஒரு வரன் வரலன்னா, குரு 9 போனால் செல்வந்தரை அடையும் யோகம், நல்ல ஒரு பணக்கார வீட்டு பெண் அல்லது ஒரு நல்ல வசதி படைத்த ஆணை அடையக்கூடிய யோகம். இதை விட மெயினாக 9 குரு இருந்தால் நல்ல குணம் படைத்த ஒரு ஆண் பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய பாக்கியம். அடுத்தது குரு 9 இருந்தால் நல்ல கல்வி தகுதி அடைந்த நல்ல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் குரு 9. புத்திர பாக்கியம், குழந்தை கல்யாண வாழ்க்கை, பிரிஞ்சவங்க ஒன்றா சேரக்கூடிய வாழ்க்கை, வேறு வேறு நாடுகளில் வெவ்வேறு ஊர்களில் வந்து தொழில் ரீதியாக தனித்தனியாக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தியிருந்த குடும்பத்துக்கு கூட இப்போ ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ்க்கு ஐடியாஸ் இருக்குன்னா அந்த ஒரு சான்ஸ், அதுக்கு சப்போர்ட், அதுக்கு தேவையான ஃபண்ட், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலனும் வந்து உங்களுக்கு உண்டு. இதுக்கப்புறம் இந்த ஓவராலாக நம்ம 2019 வந்து மீனம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, பெரிய நெகட்டிவான ஒரு டிரான்சாக்ஷன்ஸோ இல்லை பெரிய நெகட்டிவான ஒரு டிரான்சிட்ஸ் வந்து இந்த வருஷத்தில் வந்து கிடையாது. மற்ற கோள்கள் மாதந்தூரம் நகரக்கூடியது, அந்த மாதந்தூரம் நகரக்கூடிய கோலை கூட குரு எப்படியும் 3 வீடுகளில் பார்வையிறதால எங்கேயாவது பார்வையை பதிச்சுட்டே இருப்பார். அது வகையிலேயும் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் பரிபூர்ணமாக உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பொதுவான கிரக அமைப்புகளை வச்சின ஒரு பலன்கள். டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்களோட தசா, உங்களுடைய புத்தி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் ஜனனகால ஜாதகங்களோட யோகம், அவயோகம், ராஜயோகம் இருக்கா, தொழில் யோகம் இருக்கா, கல்வி யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, யார்கிட்ட வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும், மைனஸ் தெரியும், என்ன தசா புத்தியில் இருக்கீங்கன்னு தெரியும்னா, இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக அந்த ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக எப்படி தசா வாசஸ் டிரான்சிட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தால் கூட, ஒரு மனிதன் எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு என்ன தசா என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு யோகமாக அவயோகமாக, அதுக்கப்புறம் அந்த கோல் குறிப்பாக டிரான்சிட் ஆகிட்டு இருக்கா, அதாவது பயிற்சி அடைஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பேசிக்காக மேஜர் ரீடிங்காக அதை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் தெரியணும், கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஒரு ஹாரோஸ்கோப் பற்றி நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது கூட, கன்சல்டேஷன் எடுக்கும்போது கூட உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத ஒரு முதல்ல கிளாரிட்டி பண்ணி நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேரேஜை பற்றினா, மேரேஜை பற்றி என்ன லைஃப், எந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், எப்படி வேலை அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட என்ன க்வெஸ்சன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. அண்ட் இதை தவிர நம்ம வந்து அதர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ருத்ராட்சாஸ் ஆர் ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், இதுவும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான். ஸோ இந்த 2019 இது ஒரு பொதுவாக அந்த ஆண்டு பலனை கொடுத்துருக்கோம். இதை தவிர மாத பலன்களும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவிஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.